எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை தீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை தீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம். காக்காயம் அல்ல குருவியும் அல்ல, மனிதர்கள். எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமாக போகவே கூடாது. அப்ப ஒண்ணு செய்யறாங்க, ஒவ்வொருத்தா தனித்தனியா போய் அங்க போய் ஒன்னா சேர்ந்து உங்க பிள்ளை கூட இந்த கத்து விட்டு போக விட மாட்டோம். ஐயா கோச்சுக்கிற உங்கள்கிட்ட என்ன ஐயா கேட்டாங்க? இது வேண்டாம் ஐயா, பின்ன இது கூடியா ரெண்டு உள்ள கொடு. மரியாதையாகவும் கூட்டத்தை அழைத்து செல்கிறாயா அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா? பேசி நியாயத்தை சொல்லலாம்னாக்கா மனசு அடிக்க சொல்றானு உங்கள் மன்னரை நேரில் சந்தித்து இந்நாட்டுக்கு வைர முடி வேண்டாம், வீர வாழ் வேண்டாம், வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை, அதற்கு அரசர் தேவையில்லை, மக்கள் மனமறிந்த ஒரு தலைவரே போதும் என்பதை விளக்கத்தான் ரத்னபுரி நோக்கி செல்கிறோம். இவன் சொல்லாதவன், இந்த கூட்டத்திற்கு இவன் தான் தலைவர். இவனுக்கு நாடு 6 மாசம் சிறை 6 மாசம். சிறை சென்ற பிறகுமா இன்னும் புத்தி வரவில்லை? சிறைச்சாலை அமைத்து அவர்களுக்கே அது இல்லையே. இவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்து வாருங்கள்.
செய்யும் தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம். அமைதியாக திரும்பிச் செல்ல விதிப்படும் குழந்தைகள் இவர்கள் வடிக்கும் கண்ணீரிலேதான் நமது வாழ்வு மலரப் போகிறது. துடிக்கும் துடிப்பிலேதான் நமது லட்சம் நிறைவேறப் போகிறது. அதுவரையில் காத்திருப்போம், காரியமாற்றுவோம். தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள், அமைதியாக செல்லுங்கள். நான் வருகிறேன். என்ன பெரிய அக்கறமா இருக்க, ஒண்ணு செய்யாமல் முடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. ஆமா, நாளை எழுந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? உங்க வேற இப்படி போயிட்டானே. பட்டம் சூட்டிக் கொள்ள நாளை தினம் தலைநகருக்கு வருகிறார். ஆகையால் நாளை தினம் விடுமுறை நாள் என அரசாங்கம் அறிவித்து. மன்னனாம் மார்த்தாண்டனாம், மண்ணை சொந்தமாக்கும் ஆசையில் மண்ணுக்கே சொந்தமாக போகிறான் மடையன். காலம் சென்ற மகாராஜாவுக்கு புதிய மன்னர் மார்த்தாண்டன் ஒரு வகையில் மருமகன் அல்லவா? அந்த உறவு முறையை வைத்து ஊரால் ஆசைப்படுவது தவறல்லவே. மன்னனுக்கு மருமகனானால் என்ன, ஆண்டவனுக்கு அருள்மகன் ஆயிருந்தால் தான் என்ன? இந்த நாட்டு அரியாசனத்திற்கு தேவை நான் சொன்னதை கேட்டு நடமாடும் ஒரு பொம்மை. அதை நானே எந்தோ தேர்ந்தெடுத்து விட்டேன். யார் அது? பிரிங்கலன் மார்த்தாண்டன் மன்னன். மார்த்தாண்டர் தான் மன்னர் தீர்மானம் ஆயிடுச்சுங்களே. முட்டாள் என்னங்கது, எனக்கு சுயபுத்தின்னு பட்ட பேரு கூட இருக்குது, என்ன போய் முட்டாள்னு சொல்றீங்களா? பெயரில் என்ன இருக்கிறது? இவனுக்கு கூடத்தான் மன்னன் மார்த்தாண்டன் என்ற பெயர் இருக்கிறது. பயன் என்ன? அப்படின்னா இவர் பேரையும் மாத்த போறீங்களா? இவனுடைய மன்னன் என்ற பட்டப்பெயரை மாற்றப் போகிறேன். அப்போ மன்னர் ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் வேணுங்களே. மன்னன் ஆவதற்கு தகுதி என்ன வேண்டும்? பாட்டசாட்டமான உடல், வாளெடுத்து போர் புரியும் வலிமை, ஆரணங்குகளை மயக்குகின்ற அழகு, இவைதானே சுயபுத்தி. தானே மன்னன் என்று தலை தூக்கி நிற்கிறானே மார்த்தாண்டன், அவனையும் பார், என்னையும் பார். மன்னனுக்கு வேண்டியது மகுடம் தாங்கும் தலை, செங்கோல் தாங்கும் கை, இவை எனக்கும் தான் இருக்கிறது. அதோடு சிந்தனை செய்யும் திறனும் எனக்கு இருக்கிறது. இந்த பிங்கலன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டன் மன்னனாகவே முடியாது. தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தூங்காதே, தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்.
விட்டா தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். படைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. பேஷ் பேஷ் பேஷ், பிரமாதம், ரொம்ப பிரமாதம். யாரங்க சபாஷ் போடுறது, யாரங்க பாடினது? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் வீராங்க. என் பேர் மதனா. மதனா, அழகான பேர் தான். தெரியலையே. என்ன தெரியல? உன் முகம் தான். ஆமா, நீ எப்படி இருப்ப? விகாரமா, பயங்கரமா, பாக்க அசிங்கமா. பேசாம வாங்கற. என்ன பேச்சே காணவே? நான் பயப்படுவேனா? ஆமா, நீ எப்படி இருப்ப? அசிங்கமா இருப்பேன். ஒரு கால் நொண்டி, நாலு பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கோம். என்ன பேச்சே காணோம், பயந்துட்டியா? சேச்சே, அப்படி ஒன்றும் இல்லை. அது இருக்கட்டும், உன்னை ஏன் சிறையில் அடைச்சிருக்காங்க? மன்னராட்சி கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தேன், அதுக்கு தான். ஓஹோ, நீ நம்ம போல தான் போல இருக்கு. என்ன சொன்னே? ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, பிறகு சந்திப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்காதே, நீ தூங்காதே. பெரிய குறும்புக்காரியா இருப்ப போல இருக்க. பின்னென்ன, நம்ம ரெண்டு பேருக்கும் ஆளே அடையாளம் தெரியாது, எப்போ விடுதலைன்னு தெரியாது, பிறகு சந்திப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம்தான். இப்ப என்ன செய்யறது? இப்போ பேசாம இருக்க வேண்டியதுதான். நீ வெளிய போன பிறகு இந்த கை குட்டை கையில வச்சுக்க, நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறேன். என்ன? மாத்தாண்டனுக்கு மகுடாபிஷேகம். மாத்தாண்டன் மக்களுக்கு காவலனாக வரப்போகிறான். காணாமல் போன இளவரசியை கண்டுபிடித்து மகுடம் சூட்டட்டும், இல்லை மக்களின் மதிப்பு பெற்ற தலைவனை தேர்ந்தெடுத்து ஆட்சியோ படைக்கட்டும். இந்த இரண்டில் ஒன்று நடைபெறாமல் ரத்னவரி சிம்மாசனத்திற்கு வேறு எவர் வந்தாலும் அவர் பிணமாகத்தான் அமர முடியும். அப்பா, இதை ஊரங்கும் ஒட்டச் சொல்லியிருக்கிறார். தெருவெங்கும் தோரணம் கட்டி, வீரங்கும் கோலமிட்டு வரப்போகும் மன்னனை வரவேற்க வேண்டுமா மக்கள்? முன்னிலை மறந்தவர்கள், தன்னிலை அறியாதவர்கள், வேடிக்கை இருந்து விட்டால் வாழ்க்கை நிரம்பிவிடும் என்று நினைப்பவர்கள் மக்கள். அவர்களுக்கு நாம் தான் சொல்ல வேண்டும், மன்னன் உங்களை அருமையாக்க வருகிறார் என்று. பூபதி, மாத்தாண்டன் மன்னனாக வராமல் தடுக்கும் பொறுப்பு உன்னுடையது. அப்படி மாத்தாண்டன் நீரில் நுழைந்தால் மகுடம் அவன் தலையில் ஏறும் முன் அவன் தலை மண்ணில் சாய்ந்துவிடும். நல்லவர்களே, பெரியோர்களே, நமது நாட்டுக்கு நல்ல காலம் பறந்து விட்டது. ரத்தினபுரிக்கே ஒரு புது சகாப்தம் உதயமாகிவிட்டது. புதிய மன்னர் மாத்தாண்டன் அவர்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை உதயத்தில் முடிசூட்டு விழா நடத்த குருநாதரால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நன்னாளை முன்னிட்டு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆகவே மக்கள் அந்த நன்னாளை திருநாளாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
வரை அறிவிப்பை பார்த்தால் அதிக நாட்கள் இல்லையே மன்னன் ஆட்சிக்கு வர. அதனால என்ன இட்ட வேலையை செய்ய ஆள் உண்டு, திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு திறமையும் உண்டு. சந்தர்ப்ப துணையால்தான் இந்த வித திறமைக்கும் பெருமை உண்டு. அரண்மனையில் நடக்கும் ரகசியங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஜெயா வீரா, நீங்கள் இருவரும் கோட்டை வாயிலுக்கு, நீங்கள் இருவரும் அந்த புறத்திற்கு. அம்பிகா, உன்னை ஒரு தனி இடத்திற்கு அனுப்பப் போகிறேன். பிங்களன் மாளிகைக்கு. அங்கு நீ வேலைக்காரியாக இரு, உளவுக்காரியாக பணியாற்றி சாமர்த்தியமாக நடந்து கொள். அப்படியா அப்பா? மன்னன் மார்வேடத்தில் அலைவதாக வதந்து அவன் உருமாறி இருக்கும் வேலை அவன் உருவமே இல்லாமல் செய்துவிட வேண்டும். நமது குருநாதர் அரசருக்கெல்லாம் அரசர், நமது அரசாட்சி இவரை நம்பித்தான் இருக்கிறது. இவர்தான் நம் தளபதி, நாட்டை இனிபோல் காப்பவர். வணக்கம் அண்ணா. இவர்தான் பிங்களன், உங்களுக்கு அடுத்த வாரிசு. அது மட்டுமல்ல, உங்களைப் போல் அரச பரம்பரைக்கு தூர பந்துவல்ல, மிக மிக நெருங்கிய உறவினர். இவர் அரசியல் ஆலோசகர், பேர் கார்மிகம். உள்ளே போகலாமா? ஏன், அரண்மனைக்கே சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே. உங்கள் ஜாதகப்படி மகுடாபிஷேக தினம் வரை நீங்கள் உங்கள் மனைவியை சந்திக்க கூடாது. சந்தித்தால் உயிருக்கே ஆபத்து உண்டாகுமா? யாருடைய உயிருக்கு? உங்கள் உயிருக்கு. மன்னிக்க வேண்டும், போகலாமே. போ. வணக்கம் குருநாதா. ஏதாவது ஆபத்து வந்துட்டதுன்னா நான் பிள்ளை குட்டிக்காரன். பயப்படாதே, உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் குருநாதர் காப்பாற்றுவார். என்ன ஏமாத்த முடியாது, இதை நீ தானே கொடுத்தா. ஐயோ, இது என்ன அநியாயம்! மாமா, மாமா! அம்மா வா. என்ன மாதிரி? என்ன இங்க பாரு மாமா, இந்த ஆளா. ஏய், இது இரு, அவதான் எனக்கு பல்லு இருக்குன்னு சொல்லி இந்த கைக்குட்டை கொடுத்தா. ஐயோ, பொய் மாமா, பொய். என்ன பொய்? டேய், நீ எப்படி இதை பேசலாம்? ஏய், நான் சொல்றத கேளு, கையெடு முதல்ல. முடியாது. முடியாதா? தூங்காதே தம்பி, தூங்காதே. நீ பல்லு பல்லு யாரு இவ? எப்ப பிறப்பிச்சா? சிறஜால இப்ப நான் இல்ல, அங்க கிடைச்சிருக்கும். இருக்கும் ஆளப்பாரு. இப்ப நம்மளும் சிறஜால போலாமா? நாட்டுக்கு பாரு வருதுன்னு சொல்றலாம், சுத்த வெறும் வெளிவேஷம் தானப்பா. பின்ன என்னவா, இங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியல. வாய்ப்பு கிடைச்சா நகரத்தை சந்திப்போம். வரட்டுமா? போறவங்க போலாம், வர வேண்டாம். வேற வழியும் போறாராம். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. குத
ஏய் பொண்ணு கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா? மரியாதையாக அவளை கீழே வச்சு விடுங்கள். என்ன சொன்ன? வரி கொடுக்காம யாரும் ஊருக்குள்ள போக கூடாது. வரி எதுக்காய்யா? வரி நான் யாரையா வரி கொடுக்கணும்? பாட்டு வந்தா கூட வரி கேட்பாங்க. உங்க பாட்டி வந்தா மகாராஜாவுக்கு முடிச்சுட்டு நடக்க போகுது, அதுக்காக இந்த வரி போட்டிருக்காங்க. முடிச்சு விட்டு விடா செலவை இந்த வரி படத்திலே சரிபடுத்தலாம்னு பாக்குறாங்க. வாங்க வாங்க. சரி நானும் கூட வர்றேன். நான் வேற வழியா போறேன். வாய்ப்பு கிடைச்சா நகரத்துல சந்திப்போம். நான் சொல்றத கேளு, நீ தனியா போக கூடாது. நானும் கூட தான் வருவேன். சம்மதமா? என்னது சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? Thank you.
பறி கொடுக்காம யாரும் உள்ளே போக கூடாது. என்ன யோசனை? சீக்கிரம் கொடு. இந்தாங்க நீங்களே என் வீட்டு மிச்சத்தை கொடுங்க. தெரியாதுங்க, மன்னிச்சுங்க. என்னை பார்த்து ஓட ஓட விரட்டினவன் உன்னை பார்த்த உன்னை ஏன் இப்படி ஓடுறான்? ஆமா, கோட்டை வாசல்ல கூட இப்படிதான் நடந்தது. இது யாரு புது ஆளா இருக்கு? இது யாரு விசித்திரமான ஒருமா இருக்கு? உன்ன போல இவங்களே எனக்கு சிநேகம். பேர் மதனம். தாப்பா, இந்த மாதிரி சிநேகம் வேற ஒரு முறையில கொண்டு போய் நிறுத்தும் தெரியும்ல? இவன் ரொம்ப நல்லவன். இவன் பேர் சகாயம். ஆபத்து சகாயம் தெரியுமில்ல? ஆபத்து சகாயமா இல்ல ஆபத்துக்கு சகாயமா? இல்ல மதனா, பாப்போம். மதனா, விடுதலையானவர்கள் எல்லாம் முன்பே வந்து விட்டார்களே, ஏமா தாமதம்? மறுபடியும் நீ சிறைப்பட்டு விட்டாயோ என்று கலங்கி விட்டோம். அப்படி ஒன்றுமில்லை அப்பா. சிறையில் நான் ஒரு அபூர்வமான ஆளை சந்தித்தேன். அவர் நமது கட்சிக்கு மிகவும் தேவையானவர். யாரும் மாதிரி
அரசாங்க படையில் பணியாற்றி அவராம். அப்பா, கொள்கை நமக்கெல்லாம் லட்சியமாக இருந்தால் அவருக்கு இதயமாகவே இருக்கிறது. அழைத்து வந்திருக்கிறாயா? உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி அப்பா அழைத்து வருவேன்? நாளை இரவு வர சொல்லியிருக்கிறேன். என்னப்பா நீங்களும் அணினை அழைத்து வர சொல்கிறீர்கள்? நமது ரகசிய இடம் தெரிந்து விட்டால் ஆபத்தல்லவா? நான் ஒன்றும் அவ்வளவு அஜாகிரதையானவள் அல்ல. நமது வழக்கம் போல் அவர் கண்களை கட்டித்தான் இங்கு அழைத்து வருவேன். கண்களை கட்டிவிட்டால் மட்டும் எல்லோரும் குருடர்களாகி விடுவதில்லை மதனா. ஜாகிரதை. அப்பா, பூபதிக்கு எப்போதுமே சந்தேகம் தான். உரிமையாளர் பாப்பா, அது யாருடாப்பா? நான் தான் தாப்பா. நீங்க தான் பாப்பாவா? நான் தான் தாப்பா பாப்பா. உனக்கு என்ன தாப்பா வேணும்? இத பாருமா, பாயசத்துல எறும்பு. ஆமாண்டாப்பா, நீ கொடுக்கற ரெண்டு பணத்துக்கு எறும்பு போடாமே ஜாலியா போடுவாங்க. உனக்கு என்னடா தம்பி வேணும்? நான் சுகமா திரும்பி போகணுண்டி அக்கா. சுகத்துக்கு என்னடாப்பா குறைச்ச? தைரியமா சாப்பிடு. நாளைக்கு புது ராசா பட்டத்துக்கு வராருன்னு எல்லாம் தனி சாப்பாடு. என் கூட்டத்தை சமாளிக்கணும்னா? நம்ம விடுதலை என்னைக்கு கூட்டம்தான். நீ பத்து நாளைக்கு தொடர்ந்து சாத்தே என்ன போல ஆயிடுவேன். ஆமா, உன் சீடி அக்கா. அப்போ உன் உடம்பு எழுதி விளம்பரப்படுத்தினா எப்படி? கிண்டலா செய்யறேன். தேவி வாசம்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு. ஒரு வராகன் கொடுத்தாவா சாப்பாடு, இல்லைன்னா அவ்வளவுதான். போ வெளியே போ. போறியா இல்லையா? சாப்பாடு போடு. இப்படி எல்லாரப்பா இருக்கணும் என்ற ஆசா. ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன். வாங்க வாங்க வாங்க. என்னது அடிக்குது? நம்ம மகாராஜாவா? மகாராஜாவா? போய் உட்கார். இங்கதான் இருக்கா? இன்னும் கொண்டு வரணும். இப்படியா நிக்கிறேன்? என்ன இருந்தால் மன்னர் ஆபத்துல விட்டுட்டு நீங்க ஓடி வந்துட கூடாதப்பா. மன்னருக்கு ஆபத்தா? இந்தாமா, அங்க நடந்தது எல்லாம் வெளியே ஓடியாந்து ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடே அப்பா, நம்ம ராஜா
இப்படி சண்டை போடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டான். அப்படியா, தப்பிச்சிட்டாரா? அவர் மட்டுமா, அவருடைய தோழன் ஒருத்தன் பெரிய தமாஷ் பேர் ஒடி போல் இருக்கு. அந்த விடுதியின் சொந்தக்காரிய கொண்டுட்டாம்போ. நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போகணும். சரிம்மா. அருமை தோழன் அந்தரங்க ஒற்றன், அதாவது நகர சோதனைக்காக நாங்க வந்தோம். அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். என்னங்க இப்படி நின்னுகிட்டு? வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். இல்ல மன்னிக்கணும், வாங்க. இல்ல மன்னிக்கணும், மகாராஜா தேடிட்டு இருப்பாரு, நான் அவசரமா போகணும். அப்பா நேரமாச்சு, மகாராணி காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வரேன்பா. சரிம்மா. வாங்க, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம். வாங்க இருங்க, பரவாயில்ல, குளிச்சு போடுறோம். வாங்க வாங்க. வணக்கம். 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 ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? வாருங்கள். உட்காருங்கள். ஐயா, நீங்கள் என்னை வேறு யாரோ என்று தவறாக நினைக்கிறீர்கள். நாட்டு மக்களை ஏமாற்றுவது போல எங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய மாறுவேடம் எங்களுக்கு நன்றாக புரியும். மாறுவேடமா? இனியும் ஏன் இந்த வேஷம்? யார் அது? ஏன் அவனை துன்புறுத்துகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும், தாங்கள் தான் மாறுவேடம் இட்டிருப்பதாக எண்ணி வேடிக்கையாக தாடியை பிடித்து இழுத்தோம். இவன் வேறு யாரோ? நில் நண்பா, வா. நீ யார்? நாடோடி. உன் பெயர்? வீராங்கன். வீராங்கன், நீ என்னைப் போலவே இருக்கிறாய். எனக்கும் அதுதான் ஆச்சரியம். என் பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை. என் பெற்றோருக்கு நானும் ஒரே பிள்ளைதான். அதிசயமான ஒற்றுமை. அது இருக்கட்டும், நீ எப்படி இங்கே வந்து இதற்குள் நுழைந்தாய்? நான் வெளியூரை சேர்ந்தவன், இப்படியே நகர்ப்பக்கம் வந்தேன். சிலர் என்னை கொல்ல முயன்றார்கள், தப்பி வரும்போது இதற்குள் நுழைந்தேன். உனக்கு விரோதிகள் யாராவது நகரில் இருக்கிறார்களா? நகரில் இருக்க நியாயமில்லை, அரண்மனையில் தான் இருக்கிறார்கள். அரண்மனையிலா? நான் புரட்சி கூட்டத்தைச் சேர்ந்தவன்.
யாரங்கே இவரை கைது செய்யுங்கள். பேசாமல் இருங்கள், விடுங்கள். அவரை இவனை விட்டு விடுவது ஆபத்து. நீங்கள் போயிருங்கள், நான் அழைத்தால் வந்தால் போதும். வீராங்கா வா. எப்படி எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து, சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு. அப்படியானால் என்னை ஒழித்து விட போகிறீர்களா? எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது. நானும் மக்களில் ஒருவன் தானே. நானே ஆட்சி செய்தால் என்ன? மக்களில் ஒருவர்தான் நீங்கள், ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள். ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள். அதெப்படி முடியும்? விவசாயிக்கு உழத் தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும், அரசனுக்கு தாய் ஆள தெரியும். அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள். ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகி நீங்கள் வாழத்திருந்தவர்களே தவிர ஆளத்திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர். மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா? வெளிநாடுகளெல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன். பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள், ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று இயங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள், நீங்கள் நடந்து போகிறீர்கள். அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது? வீராங்கா, நீ சொல்வதெல்லாம் எனக்கு நன்கு புரிகிறது. நானும் உங்கள் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறேன். அப்போதாவது என்னையும் உங்களில் ஒருவன் என நம்புவீர்களா? நீங்களா? ஏன் இப்படி திரிக்கிறார்? நீங்களும் எங்களுடன் சேர்ந்து விட்டால் நாங்கள் யாருடைய ஆட்சியை எதிர்த்து போராடுவது? ஓ, அதுவா? மந்திரி, தளபதி, ராஜகுரு, பிங்களன், அரண்மனை, அதிகாரம் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவோம். அது வேண்டாம். இப்படி செய்வோம், இன்று முதல் நீ என்னுடனே இருந்து விடு. நாளை நான் முடிச்சு ஒட்டிக் கொள்ளப் போகிறேன், அதன் பிறகு என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ என்னென்ன சட்டங்கள் எழுதி தருகிறாயோ அதில் நானே கையெழுத்து போடுகிறேன். எப்படி மன்னா, நீங்கள் இவ்வளவு நல்லவரா? மன்னா, எங்கள் விருப்பம் உங்களாலேயே நிறைவேறும் என்றால் உங்கள் பாதத்தை எங்கள் தலைமையில் தாங்க தயாராயிருக்கிறோம். சரியான ஆளப்பாணி, எந்த பேச்சையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே கொண்டு வந்து முடிக்கிறாய். இனிமேல் நீ தான் நான், நான் தான் நீ. இன்னும் உனக்கு நம்பிக்கை வர இல்லையா? வரே, சந்தேக பெறுவையப்பா நீ. நந்தனா, நந்தனா, இன்றைய நண்பனுக்கு பெரிய விருந்து. சீக்கிரம் அமைச்சரே. இறாங்க. கொஞ்சம் சாப்பிடு, மன்னிக்க வேண்டும். நான் பழரசம் சாப்பிடுவது பழக்கம் இல்லை. மது என்று நினைக்கிறாயா? இது வெறும் பழச்சாறு தான். சாப்பிடு. அமைச்சர் மன்னா, 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 மன்னா.
சந்திப்போம். சாக துணிந்து விட்டாயோ? நெசமா சொல்றேனுங்க, தினமும் கொடுக்கிற மாதிரி தான் அன்னைக்கும் கொடுத்தேன். வழக்கம் போல் தான் கொடுத்திருக்கிறாய். இந்த நீ கொடுத்த பழரசத்தில் நீயும் கொஞ்சம் குடி. நான் பழரசம் சாப்பிட பழக்கம் இல்லைங்களே. எனக்கு வேண்டாங்க. சாப்பிடுகிறாயா இல்லையா? இவனை கைகால கட்டி ஒரு அறையில் போட்டு பூட்டு. நல்ல வேலை உயிருக்கு ஆபத்தில்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிஞ்சிருந்தா மன்னரையே நாம் இழந்திருப்போம். மன்னருக்கு மயக்கம் எப்போது தெரியும்? மயக்கம் தெரிய குறைந்தது என்ன 2 நாட்களாவது ஆகும். விழுந்தால் முடிச்சு விட்டு விடா. என்ன ஆகுது? என்ன மருந்து பக்குவமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. மன்னர் மயக்கமாக விழுந்து விட்டார். இனி அந்த கேட்டு மந்திரி என்ன செய்வான்? நாளை காலை எனது கையால் பிங்களம் தான் இந்நாட்டு மன்னன். முடியாது, நான் மன்னன் ஆகவே முடியாது. முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு பிறகு உன் முடிவை கூறு. அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறார்கள் சதிகாரர்கள். சமையல்காரனை மயக்க அவர்கள்தான் மன்னருக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டார்கள். நாளை முடிச்சு விட்டு விடா. நாள் தவறி நான் ஆட்சி வேறொரு கைக்கு போய்விடும். நீ பழைய மன்னரை போலல்ல மற்றவர்கள். மன்னருக்கு நல்லது கெட்டது தெரியும். மற்றவர்களை திருத்த உன்னால் முடியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்களே. நீங்கள் சொல்லுகிற விஷயத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மன்னிக்க வேண்டும், மன்னர் முடிசூட்டு விழாவுக்கு வர முடியாது. மயங்கி கிடக்கிறார். என்ன, நமது புதிய மன்னர் குடிக்காரரா? ஆமா, மன்னருக்கு சுய நினைவு வர பல நாள் ஆகும். குடிப்பவரிடம் எப்படி நாட்டை ஒப்படைப்பது? குடிகார மன்னர் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போது என்ன செய்வது? இந்த வருடமும் முடிசூட்டாவிடில் இன்னும் 8 ஆண்டுகளுக்கு முடிசூட்டவே முடியாது. இன்னும் 8 ஆண்டுகளுக்கு மக்கள் தலைவன் என்று கலங்க முடியாது. அன்புள்ளமும் அறிவாற்றலும் படைத்தவர்களே, நீங்களே முடிவு கூறுங்கள். யாரை மன்னராக்குவது? யாருக்கு முடிசூட்டுவது? என்ன யோசனை? நமது பிங்களருக்கே முடிசூட்டலாமே. அடுத்த வாரிசு அவர்தானே. அவரை தவிர வேறு யாருக்கு அந்த தகுதி உண்டு? இணங்குகிறேன். ஆனால் ஒரு நாள் கூத்தோடு என் வேஷம் முடிந்துவிடும், அவ்வளவுதான். வீராங்கா மகிழ்ச்சி, வீராங்கா மகிழ்ச்சி. சம்பிரதாயப்படி மன்னர் இப்போது உறுதிமொழி வழங்குவார்.
ஆட்சிமை தங்கிய குருநாதர் அவர்களே, பொதுமக்களே, எனக்கு மன்னர் ஆட்சி என்றாலே பிடிப்பதில்லை. இருந்தாலும் குருநாதரின் தயவால் இன்று நான் மன்னனாகிவிட்டேன். ஆகவே எனக்கு இனி யாரும் பரம்பரை பாரதியை கொண்டாடக்கூடாது, கொண்டாட முடியாது. இனி யாரும் மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது, நடத்தக்கூடாது. இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் இந்நாட்டுக்கு தலைவன். என்ன குருநாதரே, இனிக்க இனிக்க பேசிவிட்டால் மட்டும் போதாது, காரியத்திலும் இறங்க வேண்டும். மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும், கூன் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும், பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். மன்னர் அளிக்கும் மானியத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். வாழ்விழந்த பெண்களுக்காகவும் மருத்துவ மனைக்காகவும் எனக்குரிய சொத்துக்களில் நானும் பாதி அளிக்கிறேன். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா, முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. மாட்பாண்ட மன்னர் எப்படி இருக்கிறார் மன்னர்? இனிமேல் மன்னரை பாதுகாக்க யாரும் இல்லை, நாமே தான் கவனிக்க வேண்டும். கொண்டு வாருங்கள். கார்மேகரே, நீங்கள் மறுபடியும் நமது ஆட்களுடன் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டுமா? என்னத்தான் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, இது புதிதாக தோன்றுகிறதா? முன்பு நீங்கள் வந்தது குறுக்கு வழியில், இப்போது வந்திருப்பது நேர் வழியில். நானா நேர் வழியில் வந்திருக்கிறேன்? நீங்கள் தானே அது, அதுதானே நீங்கள். இல்லை, அது நான் இல்லை, அது நான் இல்லை. இருங்கள், நீ திரை போட்டு மூடி விடுகிறேன். வேண்டாம் ராணி, வேண்டாம். ராணியா? மகுடம் சூட்டப்பட்டதால் வந்த மரியாதையாயுது அத்தா. ஆயிரம் ஆயிரம் கௌரவங்கள் அடுக்கடுக்காக ஏறினாலும் அன்னைக்கு மகன் பிள்ளைதான், எனக்கு நீங்கள் கணவர்தான். நான் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். முடிசூடிய மன்னருக்கு மனைவியை காட்டிலும் நாட்டு மக்களின் நினைவுதான் மனதில் இருக்கும். ஆனால் நான் அப்படி உங்களை இரண்டாவது இடத்தில் வைத்துவிட முடியுமா? நான் சுற்றி சுற்றி வலம் வரும் உலகம் ஒன்றுதான், வெள்ளி முளைத்து விடிந்த உலகம். அந்தி படும் வரை நான் அறிந்ததும் ஒன்றுதான், அதுதான், அதுதான் என் அத்தா. ஆலயத்தில் பூஜை செய்கிறார்கள், அப்படியே நில்லுங்கள். இதயத்தை கவிதையாக்கி மலர்களை உங்கள் பாதத்தில் தூடி என் இறைவனை வழிபடுங்கள். கள்ளம் கபடம் துணியும் இல்லா உண்மையே வடிவமான பெருமானி, நீங்கள் தானே என் பதி, என் தெய்வம். உங்கள் பாதத்தில் மன தூங்குவதை விட எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? நான் செய்யும் பூஜை உங்களுக்கு, உங்களுக்குத்தான் என் பூஜை. ஒரு ராணியையும் கூட வைத்திருக்கிறீர்கள், நாட்டுக்காக நடிக்கலாம், ஒருவரை
வந்து காக்க வேஷம் போடலாம். வீட்டை நடிப்பது எப்படி? சிங்காசனம் முடிச்சோட்டு விடா சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனால் கண் கணவன் தான் நான் என்று நம்புகிறாரே மகாராணியார். பாவிகளே, நீங்கள் நன்றாக இருப்பீர்களா? இது நடிப்பு தானே வீராங்க. நடிப்பா? இன்னொருவன் மனைவியோடு கொஞ்சி குலவது நடிப்பா? அமைச்சரே, நான் ஏழை எளியவன். எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பி பிடித்து உழவும் தெரியும். இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பிற மாதிரி ஏறெடுத்து பார்ப்பது கூட வழக்கமில்லை. ஆனால் உங்கள் அண்மை நேர் எதிராக இருக்கிறது. அதராதி வீராங்க, வதராமல் என்ன செய்வது? தன் கணவனை தெய்வமாக கருதுகிறாள் மகாராணியா. ஐயோ, நினைத்தாலே உடல் நடுங்குகிறது, காலவே கண் கூசுகிறது. இது கையை வேறு பிடிக்க வேண்டுமா? நல்ல நாகரிகம் ஐயா உங்கள் நாகரிகம். ஆபத்துக்கு பாபம் இல்லை. நாட்டை காத்து தீர வேண்டிய கடமைக்காகவே நீ ராணிக்கு கணவனாகவும் நடிக்க வேண்டி இருந்தது. இருந்தது, நடித்து விட்டேன். அதோடு என் கடமை முடிந்தது. கண்ணியத்தோடு என்னை அனுப்பி வையுங்கள். அவசரப்படாதே, அரசரது மகுடத்தை காத்து தந்தவன் அல்லவா நீ? அவரை காண வேண்டாமா? வலது கை செய்யும் தர்மத்தை இடதுகை அறியாமல் செய்வது எங்கள் வழக்கம். என் தியாகத்திற்கு மன்னர் என்னை புகழவும் வேண்டாம், நான் அவரை காணவும் வேண்டாம். இப்படி சொல்லாதே வீராங்க, முகசுத்தி உனக்கு பிடிக்காது. சரி, அதை மன்னர் செய்யவும் மாட்டார். ஆனால் தியாகம் எப்படி உனது கடமையோ அதுபோல் நன்றி தெரிவிப்பது மன்னரின் கடமை, எங்களது கடமை. அதற்காக விடுதிக்கு வா, மன்னரை பார், விடைபெற்றுக் கொண்டு புறப்படும். தடையில்லை. பையன் இருக்கும் சுறுசுறுப்பை பார்த்தா இவனை பறக்க விடுவது ஆபத்து. விடுதியில் மன்னர் தெளிந்திருப்பார். அவர் வந்த பிறகு இவனதற்கு? மன்னரை காப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் மன்னர் மாதிரி இருக்கும் இவனையும் கண்காணிப்பது. நமக்கு உதவி இந்த நாடோடி, நாளிடம் விரோதிகளுக்கு உதவ மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அப்படியானால் இவனை நிறவே நந்தவனத்தில் ஓராண்டி அவனால் அருமாதமாய் குஜவன்னை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு நவமணி, என்ன காலம் செய்து விட்டாய்? ஒரு மாபெரும் முடிவரை மனதை புண்படுத்தி விட்டாய். உனக்கு பாலும் அவரும் தான் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? உன்னை போல கையால் ஆகாதவனை காவலிச்சா வேற என்னதான் கிடைக்கும்? என்ன சொன்ன? இந்த தகாயத்தை பார்த்தா கையால் ஆகணும்னு சொல்லிட்டு. என்ன நீ இந்த மாதிரி வேஷம் போடுறது சரியில்லை. பெண்ணே, என் புனித யாத்திரையை தடை செய்யாதே, விட்டுவிடு. நான் சொல்றது கேளு. தடுக்காதேன்னு சொன்னா தடுக்காதே. தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்கி மின்னிக்கு என் மனசு கெடுக்காத. தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே, முனிவரை போலத தேசம் போடாத. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே. உன்னையே நம்பினான் பிழைக்க முடியுமா? ஊருக்குள்ள நீ முந்து நடக்க முடியுமா? உனக்கு என் நிலைமை புரியுமா? துந்தனா தூக்காத வேற வழி ஏதம்மா. சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா? துந்தனா தூக்காத வேற வழி ஏதம்மா. தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே.
உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன். தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே. நவமணி, என்னை எடுத்தெறிஞ்சு பேசாரே, ஒன்னு செய்யும், உங்க ராஜா முன்னால கொண்டு போய் என்ன நிறுத்து. ஏய், என்ன உனக்கு தெரியலையா? நம்ம ரெண்டு பேரும் வெளிநாட்டுல சோத்துக்கு தாளம் போட்டமே, அதை நீ மறந்துட்டியா? ஓ சிம்மாசனத்து பக்கத்துல எனக்கு ஓ சிம்மாசனம் கொடுன்னு பேசுறனா இல்ல பாரு. அவர் அப்படி கொடுக்கலன்னா? சரி, கொடுத்தா உங்களுக்கு நான் அடிமை, கொடுக்கலன்னா நீங்க எனக்கு அடிமை. இது என்ன சுரங்க பாதை? இது அரசர்களுக்கு ஆபத்து காலத்தில் ஒரு ரகசிய பாதை. வா. நாட்டுக்கு இரண்டு மன்னர்கள் தேவையில்லை, ஒரு மன்னரே போதும். இந்த காரியத்தை யார் செய்திருப்பார்கள்? இருங்கள், நான் போய் வேறு அறையில் மன்னர் இருக்கிறாரா என்று பார்த்து வருகிறேன். போய் வா வீராங்கா, சீக்கிரம். இவன் இப்போது கொல்லக்கூடாது, மன்னர் கிடைக்கும் வரை இவன் உயிரோடு இருந்தே தீர வேண்டும். வீராங்கா,
இருந்தாங்க. நீ இப்படி சண்டை போடுவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், மன்னர் அரண்மனை போனதும் பேச்சுக்கூடலாம், வா போகலாம். புறப்படு. அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு அது பழக்கம். நான் சாதாரண குடியில் பிறந்தவர். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும். மக்களின் நிலையறியாத புதியவனை பதவியில் அமர்த்தி அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பது ஆபத்து வீராங்கா. மக்களின் நிலையறியாதவன் நானா? நீங்களா? அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது. என் உள்ளம் மாறிவிடவில்லை. இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான். அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால் தான் உங்கள் இஷ்டத்திற்கு இணங்குவேன். அமைச்சரே, கொஞ்ச நாட்களே பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாளி. அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். இல்லையாயின் யோசித்து பதில் சொல்லுங்க. அதிகாரத்தை உன் கையில் தருகிறோம், அதன் மூலம் எங்களையே வீழ்த்த முடியும் என்று தெரிந்தும் வீராங்கா, நம்பிக்கை துரோகம் முன்னால் எங்களுக்கு ஏற்படாது என்று நம்புகிறோம். அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஆனால் ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் மகாராணியை நெருங்கி பழகும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். உன்ன போல எத்தனை காதலிங்க கிடப்பாங்க தெரியுமா? இப்பவே ஒரு கண்ணு மூடி இருக்கிறேன், மரியாதை இல்லாம பேசுன மறுகண்ணையும் மூட வச்சிடுவேன். நான் குருடு தானே, எங்க பார்த்தாலும் ஓ முகம் மட்டும் தானே தெரியுது. மரியாதையா வந்த வழிய பார்த்து போறியா இல்லையா? எனக்கு வந்த வழியும் தெரியல, போற வழியும் தெரியல. அதாவது இந்த மீசைய பார்த்து எத்தனை பேர் காதலிச்சிருக்காங்க தெரியுமா? நீங்களா? பிரதே, அத குடுப்படி. என் மீச? ஆமா, இதெல்லாம் தாடி போய் மீச வந்திருக்கு. அதெல்லாம் பெரிய கதை, அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். வா வா, அப்படியே போய் ஊரை சுத்தி பார்த்து வந்துருவோம். காடு வேலை எட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. காடு வேலை எட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணை பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி, மண்ணை பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி. மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவர் பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு வேலைன்னு மச்சா நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். காடு வேலை எட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே.
அடிய செல்வங்கள் வேற இடத்தில் சேர்வதனால் வரும் கொள்ளையடி. பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான்? இனம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னே வேணுமடி. வாடிக்கையாய் வரும் துன்பங்களை இன்னும் நீடிக்க செய்வது மோசமன்றோ? இருள் மூடி கிடந்த மனம் வெளுத்தது, சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி, இனி சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி. காடு வளைஞ்சமச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். மகிமை பொருந்திய குருநாதர் அவர்களே, பெரியோர்களே, பொதுமக்களே, நமது நாட்டின் நலன் கருதி சில புதிய சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த புதிய சட்டங்களை நமது அமைச்சரும் தளபதியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அவைகளை படிக்க சொல்கிறேன், உங்கள் விருப்பையோ வெறுப்பையோ பயமின்றி தெரிவிக்கலாம். படியுங்கள். உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்கப்படுகிறது, உரிமைக்காரருக்கு நஷ்டஈடு, நிலத்தின் பெருமானத்தின் கால் பங்கு. என்ன அநியாயம்? விளைச்சல் காலத்தில் நிலவரி விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு. இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து விளையாமல் போனால் குடும்பத்தின் தேவைக்கேற்ற மானியம் வழங்கப்படும். பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது. ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும். குடிசைகளை என்ன செய்வது? தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபத்தில் 10%, மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும். அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 5 வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது? அவசரப்படாதீர்கள். பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பொக்கிஷம் காலி. மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம். படியுங்கள். கலப்பு மணம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும். கலப்பு மணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தின் முதல் சலுகை அளிக்கப்படும். பிச்சை எடுப்பதும் குற்றம், பிச்சை இடுவதும் குற்றம். விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் 1 வீடு, 5 காணி நிலம், 2 காடைகள், 4 கோட்டை விதைநெல், 1 கலப்பை தரப்படும். விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர், நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே. நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு உதவியும் இல்லையா? அவர்களை பற்றி எங்கே கவலைப்பட போகிறார்கள்? முழுவதையும் கேளுங்கள். அதே போல் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமைக்கேற்ற தொழில் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும். ஆண்டான் அடிமை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன், தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாபம், வீதியில் நடக்கக்கூடாது, கோவிலில் நுழையக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் தடுத்தாலும் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கற்பழித்தால் தூக்கு தண்டனை. எல்லா குற்றவாளிகளும் கருணை சமர்ப்பிக்கலாம், ஆனால் கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது. இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். தேவையில்லையா? இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை. உட்காருங்கள். கூடிய விரைவில் உங்கள் ஆட்சி நிறுவப்படும். என்ன தங்கச்சி? ஒண்ணும் இல்ல அண்ணே, வந்து அண்ணே நீங்களா? நான் வாங்கண்ணே. இந்த அம்மாவுக்கு நான் யாருன்னு சொன்னா தேவல. என்ன உனக்கு இந்த ஆளு முன்னமே தெரியுமா? தெரியுமாவா? ஐயோ ஐயோ, இந்த ஆளு அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த கோழி. ஏன் தடுக்கிற? ஒண்ணு இல்ல,
இந்த குதிரை முட்டை இல்ல குதிரை முட்டை குதிரை முட்டை அதான் இந்த முயல் கூட தேடி போச்சே அதான் சொல்றான் இல்ல அட அது இல்லன்னே அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த 100 முட்டைகளை என்னது 100 முட்டைகளா இல்லம்மா அது குஞ்சு பொரிக்க வச்சிருந்தான் அதான் சொல்றான் யோ அதெல்லாம் உனக்கு என்ன வேலை நான் மகாராஜாவுக்கு வேண்டியவனா இல்லையா சொல்லு மகாராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவராச்சே அம்மா மகாராஜா எங்க இப்ப வந்துருவாரு அதுக்கு தான் போறேன் சரி சரி போ வரேனே போய் கா தம்பி போய் கா ஒண்ணுமில்லைங்க மகாராஜா இவர் வந்து உங்க நண்பர்னு சொன்னாரு கூட்டிட்டு வந்தேன் நீங்க உட்கார இடத்துல இவர் உட்கார போனாரு பரவாயில்ல ராமணி நான் வெளிநாடு சுத்த போயிருந்தேன்ல அப்ப இவர் என்னுடைய நண்பர் ஆயிட்டாரு வந்து நீ உனக்கு களைப்பா இருக்க நீ போய் ஓய்வு வரேன் நீ இங்க இருக்கணும் போகிறது இதைக் கொண்டு இன்றிரவு இரண்டாம் ஜாமத்தில் நம் வசம் இருக்கும் மார்த்தாண்டனை ரகசியமாக கல்லறைக்கு கொண்டு வர சொல் ஏன் மன்னனை அங்கேயே கொன்று மன்னனை கொல்வதால் இன்னொரு மன்னன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டனும் உயிர் வாழ்ந்து தீர வேண்டும் கார்மேகா மன்னனை கொல்ல அல்ல அவன் தன் மனைவி மேல் கொண்ட மாசில்லா காதலை கொல்ல எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே சொன்னாலும் புரியாது மன்னாளும் வித்தைகள் அந்த நாடோடி நாட்டுக்குத்தான் மன்னனாக்க முடிந்தது அந்த மதிகட்ட மந்திரியால் மனோகரிக்கு மணாளனாக்க முடியவில்லை இருவரையும் பிரித்தே வைத்திருக்கிறார் கல்லறைக்கு இருவரையும் அனுப்பினால் தனிமை ராணியின் தாபத்தை தூண்டும் தன் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைப்பார் அதை மன்னனை காணச் செய்தால் மனம் குமுறுவான் தன் உருவத்தில் மாற்றானை கொண்டு மந்திரி அரசியல் சூதாட்டம் நடத்துகிறான் மனைவி காதற்களியாட்டம் நடத்துகிறாள் என்று நம்புவான் நாம் நீட்டுவோம் ஒரு பத்திரத்தை ஆத்திரத்தில் இட்டு விடுவான் கையெழுத்தை அதன் பின் நாம் மாற்றி விடுவோம் இந்நாட்டின் தலையெழுத்தை தங்கள் மனவாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது எப்படி அவர் மனதை மாற்றும் தாங்கள் தங்கள் தந்தையாரின் கல்லறைக்கு போகும் போது சமயம் பார்த்து மன்னரிடம் இதை கொடுத்து முகரச் செய்யுங்கள் அதன் பின் மன்னர் மூ உலகையும் மறந்து விடுவார் அவருக்கு மிஞ்சுவது தங்கள் எண்ணம் ஒன்றுதான் கணவரை தன்மேல் அன்புள்ளவராக செய்ய ஒரு பெண்ணுக்கு அன்பும் பண்பும் தான் தேவை இதை போன்ற அறிவுக்கு பொருத்தமற்ற வசியம் தேவையற்றது மகாராணி சற்று சிந்தியுங்கள் மன்னர் தங்கள் மீது எவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருந்தார் அவையெல்லாம் இப்படி மாறிற்று தங்கள் நடத்தையாளா எல்லாம் அந்த சூன்யக்காரியின் மந்திர வேலை என் மூளையை குழப்புகிறீர்களே மன்னரின் மூளை குழம்பி பைத்தியமாகிவிடக் கூடாதே என்றுதான் குருநாதர் கவலைப்படுகிறார் குருநாதர் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் இஷ்டப்படி நடவுங்கள் இல்லையாயின் வாங்கிக் கொள்ளுங்கள் அம்மா அகாயம் நம்ம கௌரவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு அனுப்புறதா தோணுது இல்ல சகாயம் இந்த மாதிரி நண்பர்கள் செய்யும் காரியத்தை தான் கவிஞர்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் புகழ் இந்த மாதிரி காரியத்தில் கூட புகழ் இருக்கு ஆமா அப்படின்னு நான் சொல்றேன் இன்று நான் அவளை சந்திக்க முடியாது என்று நினைக்கிறேன் வேற ஏதாவது விளையாடாமல் சொல்வதை கேள்
காலையில் நீ பார்த்த சுரங்க பாதையின் வழியாக மதனாவை யாருக்கும் தெரியாமல் இங்கு அழைத்து வந்து விட வேண்டும். இவ்வளவுதானா நான் என்னமோ நினைச்சேன். தெரிஞ்சவளை அழைச்சிட்டு வரனால தப்பு ஒன்றும் இல்லை. நான் இப்பயே போறேன். ஏய் 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 என்ன? நான் போறேன். அங்க ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் முண்டம் தான் வரும். கவனிச்சுக்கப்ப. பயப்படாத. வாழ்க மன்னவர். வணக்கம். தங்கள் தாய் மாமனாரின் மறைவு நாள் இன்றுதான் என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்படி மறந்திருப்பார்? இன்று ராணியாரும் மன்னரோடு வருவதை நேற்று இரவே ராணியார் மன்னரிடம் சொல்லி இருப்பார்கள் அல்லவா? சொன்னார்கள் சொன்னார்கள். அதோ ராணியாரும் வந்து விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள். ஏன் மன்னர் புறப்படலாமே? என்ன மன்னபரி, புறப்படலாமா? நான் தான். தெரியல. தெரியுது. எதுக்கு வந்த? என்ன மைது, புது பணக்காரன் பழைய சிநேகிதனை பார்த்து கேக்குற மாதிரி. நான் ஒன்னும் புது பணக்காரியும் இல்ல, எனக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வரல. நீதான் குரங்கு ஆந்திய மாறின மாதிரி காட்சி அளிக்கிற. நான் அப்பவே சொன்ன அவங்கிட்ட. என்ன கோவிச்சுக்காதீங்கம்மா, வீராங்க உங்களை கையோட கூட்டு வர சொன்னா. அவர் இங்க வரக்கூடாதா? வரக்கூடாது. அப்ப நானும் அங்க வரக்கூடாதுங்க. சரி. அவர் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. சின்ன விஷயமா போயிருக்காரு, சீக்கிரமா திரும்பிடுவாரு. எனக்கா காத்திருக்காருன்னு சொன்னீங்க? ஒண்ணு செய்யுங்களே, கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா தேவையில்லை. கொஞ்சம் உட்காருங்க. வேடிக்கையாக பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. நேரம் ஆகிவிட்டதே, அரண்மனைக்கு புறப்படுவோமா? இந்த பாலை குடியுங்க, மனம் சொல்லி கை கொடுக்கும். பாதிதான் உங்களுக்கு, நானும் பசியோடு இருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. பாலில் சுவை அதிகம். கருணையே உருவான பசு கொடுத்த பால் அல்லவா? கனி கொடுத்தால் தாய், பால் கொடுத்தால் பசு. இந்த மலராவது உங்கள் மனோகரி கொடுத்ததாக இருக்கட்டும், பெற்றுக் கொள்ளுங்க. மலரா? ஆம், மலராத உங்கள் இதயத்தை மலர வைக்க, அதில் மனோகரி என்னும் மனம் பரப்ப.
தூரத்திலிருந்தே மனம் பரப்புகிறதே. ஏன் அருகில் வைத்து மனம் நுகர ஆசை இல்லையா? சாருதா, இவ்வளவு நேரம் என்னிடம் காட்டி அன்பெல்லாம் போலி என்று எனக்கு புரிகிறது. இந்த மனோகரி எப்போதும் போல் தனியாகவே கிடந்து சாகட்டும். அழாதே மனோகரி, என்னை அப்படி தவறாக எண்ணி விட்டாயா? இதோ உன்னை சிரிக்க வைக்கிறேன் பார். எங்கே? வேண்டாம், புனிதம் கெட்டுவிடும். புனிதம் ஆவது எங்கே? மனோகரி, மனோகரி, என்ன இது விளையாட்டு? மனோகரி, மனோகரி, இப்படியும் ஒரு பெண் இருப்பாள்? மனோகரி, மனோகரி, ஆபத்து, ஆபத்து! என்ன நடந்தது? ராணியார் மயக்கமாக விழுந்து விட்டார். ஏன், நீ யாருக்கு சொல்லிவிட்டாயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராணியார் ஏதோ மலரை வைத்து பேசிக் கொண்டே இருந்தார்கள், அப்படியே மயக்கமாக விழுந்து விட்டார். சரி சரி, தூக்கி கொண்டு வா, ராணி நரைக்கே கொண்டு போய் விடுவோம். நானா? என்னால் முடியாது, நான் தொடமாட்டேன். இல்லை என்றால் நாம் ஆடு நாடுகளே வெளியாகிவிடும். மண்ணாங்கட்டி உங்கள் நாடகம் நீங்களும். போனா போன இடம், வந்தா வந்த இடம். வேலையாம் வேலை, பொல்லாத வேலை. என்னை சந்திக்கிறது விட முக்கியமான வேலை என்ன இருக்கு அவருக்கு? அம்மா, கதவை திறக்க கூடாதுமா? சகாயம், பாத்தியா இந்த காட்சி? பாத்தியா அவரோட அவசரமான வேலை? என்ன இங்க இருக்க சொல்லி, என்ன இங்க இருக்க சொல்லி, வேற ஒரு பெண்ணை தூக்கிட்டு. அங்க வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு பொண்ணு, அதுக்கு காயம், அதான் சகாயம். சகாயம், சகாயம், இதுல அவருக்கு என்ன ஆதாயம்? ஐயோ, இது ராஜாங்க சம்பிரதாயம். இதுக்கு நீ உணர்ந்தையா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? இந்த பாருங்கம்மா, உங்க விஷயத்துல மட்டும்தான் நான் உடந்தேன். அது நமக்கு தெரியாம ஏதோ தனியா நடக்குது. நடக்கும், நடக்கும். ஏன் நடக்காது? இந்த மதனை ஏமாந்தா எல்லாம் நடக்கும். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணே முக்கியங்கிறது எல்லாம். கொஞ்ச நேரம் பிரிஞ்சா போதும். அங்கே வரட்டும், பேசிடுறேன். நீங்க இங்க இருந்து இப்ப போனீங்கன்னா அவன் அநியாயமா கொண்டுடுவான். இங்க ஏந்தி பண்ணி போக விடலன்னா உன்ன கொண்டுடுவேன். அதை செய்யுங்க, அப்பதான் என்னுடைய தியாகத்தை பத்தி அவனுக்கு தெரியும். நீங்க அப்படியா தியாகம் பண்ண போறியா? எங்க போறீங்க? இந்த வாங்க. அச்சோ, நான் செத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்க கலந்து விடும், பயப்பட வேண்டாம். நவமணி, ராணி பத்திரமா பார்த்துக்கொள், நான் வருகிறேன். சகாயம், என்ன இது அலங்கோலம்? அம்மையாரின் போர்க்கோலம், அதனால் அடியேன் பெற்றதுக்கு இந்த அலங்கோலம். அப்படியா? சரி சகாயம், போ. எங்க? நான் போறேன், நான் போறேன். இந்த உன் உடம்பு ஜாக்கிரத. மதனா, என் பேர் இன்னும் நினைவிருக்கிறதே. இங்கு வந்ததும் அவள் பேர் மறந்து விட்டதா? எவள் பேர்? இன்னும் நான் ஏமாற மாட்டேன். ஒரு பெண்ணை கையில் தூக்கி கொண்டு போன போது உங்கள் இதயம் என்னை வஞ்சித்தது, என் கண்கள் என்னை வஞ்சிக்கவில்லை. இந்த நாட்டின் ராணி அவள். கல்லறைக்கு சென்ற போது மயக்கம் மற்றும் விழுந்து விட்டார். கவனிக்காமல் இருந்தால் யாராவது சந்தேகப்படுவார்களே, என் நடிப்பு வெளியாகிவிடுமே என்று என் கரங்களில் தூக்கிச் சென்றேன். அப்போது உங்கள் மனம் படக் படக் என்று அடித்திருக்கும், பந்தய குதிரையை போல் துடித்திருக்கும். பாவம், நீ பெண்,
உணர்ச்சி வசப்படுகிறாள். அவள் மட்டும் என்ன, பெண் இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டுத்தானே உங்கள் கரங்களிலே சாய்ந்தாள். கண்டது போல் பேசாதே. என் தாயை தவிர நான் வேறு யாரையும் வணங்கியதில்லை. ராணியை நான் தூக்கிச் சென்றது என் தாய்க்கு செய்யும் கடமை போல. உங்கள் கடமை முடிந்த பிறகு கூப்பிடுங்கள், வருகிறேன். மதனா, ஆத்திரப்படாதே, நான் சொல்வதை கே. கலங்குகிறேன், அவர் கவனிப்பதே இல்லை. அத்தான் என்று அருகில் சென்றார், அறிமுகம் இல்லாதவர் போல் நடக்கிறார். ஆவியை தீபமாக்கி அவர் வாழ்வுக்கு ஒளியாக்க நினைக்கிறேன், அவர் அதை கருதவே இல்லை. நௌமணி, நௌமணி, சீக்கிரம் வா. என்னம்மா? அதோ பார். நவமணி, குருநாதர் சொன்னது இவளைத்தானா? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி அப்பா, நான் வரேம்மா. என்ன, நாளைக்கு அவர் வரல? ஆமா, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். அவன்கிட்ட ஜாகிரதை. தலை சப்புனு தம்பரா முடியுமா? போச்சு, பெரிய இதா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, ஜாகிரதை. சரிங்க. பெறுவதில்லா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா, உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம், உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா. காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும், இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா. கிட்டுவதே இல்லை என் தோழா. உனை இந்த தாய் நாடு தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உண்டாகும் என்றே சொல் என் தோழா. வீராங்கா, ஜாக்கிரதை. பயப்படாதீர்கள்,
ஏன் இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமாக வந்ததாக நீ எப்போதாவது சொல்லியிருக்கிறாயா? அது சரி, அப்பா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வீரா, இவர் கண்ணை கட்டி அப்பாவிடம் அழைத்து செல்லுங்கள். அத்தா, அப்பாவிடம் ஏதாவது தாறுமாறாக பேசிவிடாதீர்கள். பயப்படாது, அப்படி ஒன்று நேராது. வரட்டவா? பரிதாபம், தங்கள் நிலை மிகவும் பரிதாபம். சொத்து, சுகம், அந்தஸ்து எதையும் இழக்க சகிப்பாள் ஒரு பெண். ஆனால் தன் கணவன் இன்னொருத்தியுடன் வாழ்வதை காண சகிக்க மாட்டாள். அதையும் சகித்துக் கொள்ள நான் சித்தமாயிருக்கிறேன். குருதேவா, என் வேதனை எல்லாம் என் வாழ்வு பாழ்படுமே என்றல்ல, அவர் வாழ்வுக்கு எந்த ஒரு இடையூறும் நேரக்கூடாது என்பதுதான். கழகக்காரர்கள் கழுகு போல் வட்டமிடுவதாக அறிகிறேன். மன்னர் வெளியே செல்லும் வேலையறிந்து அவருக்கு ஏதாவது தீங்கு செய்துவிட்டார். நாடு என்னாகும், மக்கள் என்ன ஆவார்கள், யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போது மன்னர் எங்கே? அந்த பெண்ணை தேடித்தான் போயிருக்கிறார். குருதேவா, இந்த பாதைதான் மன்னர் இறுதி வரை செல்லும் பாதையா? அப்படி விட்டுவிட நாங்கள் என்ன ஆடு மாடுகளா? அவரை காப்பாற்றுங்கள். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றுதான் நினைத்தேன். அப்படி செய்திருந்தால் இந்த நாட்டிற்கும் குருதேவருக்கும் பெரிய துரோகம் செய்திருப்பீர்கள். அந்த பெண் எங்கிருந்தாலும் சரி, கண்டுபிடித்து விடுகிறோம். போதுமா? அவள் இருப்பிடம் நமது காவலனுக்கு தெரியும். குருதேவா, தாங்கள் ஆறுதல் கூறிக்கொண்டிருங்கள். நான் சென்று மன்னரே அந்த பெண்ணையும் அழைத்து வருகிறேன். அந்த பெண்ணுக்கு துன்பம் எதுவும் நேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குருதேவா, அத்தானுடைய மனம் புண்ணாகும்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது. நான் நம்பி இருப்பது உங்களைத்தான். நம்பினோர் கடுவதில்லை, இது நான் மறை தீர்ப்பு. இப்ப வர்றாங்க இந்த அம்மாவா. எங்க இருந்து வருகிறாய்? ஆகாசத்திலிருந்து. மரியாதையாக பதில் சொல், எங்க இருந்து வருகிறாய்? அதை கேட்கறதுக்கு நீ என் யஜமானம் இல்ல, பதில் சொல்றதுக்கு நான் உன் வேலைக்காரம் இல்ல. போகட்டும். எங்கே உன் காதலன்? சரிதான், முதல் கேள்விக்கே பதில் சொல்லல ஐயா, ரெண்டாவது கேள்வி வேற கேக்குறாரு. காதலன் இருக்கிற இடத்தை இவருக்கு சொல்லணுமா? இல்ல, சொல்ல மாட்டாய். நிறுத்தைய, நீ சத்தம் போட்டா அதுக்கு மேல நான் சத்தம் போடுவேன், தெரியுமா? என்ன பயமுறுத்துறிய? இவரை எழுத்து வாருங்கள். இவள் காதலன் வருகிறானா இல்லையா என்று பார்ப்போம். அவரை ரொம்ப நல்லவர் இல்லை நினைச்சேன். நாரோட சேர்ந்த பூ நாருன்னு சொல்ற மாதிரி இங்க வருத ஒரு வட்டச்சிவிங்க, அதுதான் நம்ம ராஜாவுக்கு எடுக்குது. நான் கூட இருந்தா ராணி அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்பா, என்னம்மா? நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னம்மா? ஒருவேளை அந்த ஆள் இங்க வந்தா விடக்கூடாது, இங்கேயே கட்டி போடணும். அடையப்பா, இதத்தான் நான் பெரிய உதவின்னு சொன்னேன். நீ புறப்படமா, நான் துணைக்கு வரட்டுமா? வேண்டாம்ப்பா, அரண்மனை வண்டி வந்திருக்கு. அந்த பயம் வரட்டும். நல்ல சமயம், அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்பவே கல்யாணத்தை பத்தி கேட்டு சம்மதம் வாங்கிக்கணும். ஆகா, என்ன ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரமா பலன் கிடைக்க போகுது. என் காண கிடைக்காத தங்கம் என் காண. இந்த மாதிரி கட்டத்தை பாடாம வேற எந்த கட்டத்தில் பாடுவாங்க? சத்தம் போடாதீங்க, அப்பா இப்ப வருவாரு, ஜாக்கிரதை. இதுலதான் உங்க தைரியத்தை பாக்கணும். அப்பா பயமுறுத்துவாரு, அடிக்க வர்றது போல கூட நடிப்பாரு. பயப்படாம எதிர்த்து பேசி. பயமா எனக்கா? இன்னைக்கு உங்க அப்பா என்ன வாடு பட போறாரு பாரு. சரி, ஜாக்கிரதை. அவனே இன்னும் போலாமா? போறேன்பா. என்ன சௌக்கியமா மாமா? மாமாவா? ஆமா. இன்னைக்கு உன்ன ஒரு முடிவு ஒன்று தீர்மானிச்சாச்சு. உங்களுக்கு முன்னாலே நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆ!
நீங்க ஒரு கோடை சுஜாரிவே கிடையாது, ஏன் துணிவே கிடையாது. துருஷ்கமா சொல்ல போனா மண்டைய மூளையே கிடையாது. இந்த உருட்டல் மரட்டெல்லாம் இங்க நடக்காது. மாமா வாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். உங்க மக என் மேல உசிரியே வச்சிருக்காங்க, நானும் அவன் மேல அவ்வளவு உசுர வச்சிருக்கேன். இதை நீங்களே புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் அழகா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாம். ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆட பண்ணி வைக்கணும்? பின்ன வேற ஏதாவது பண்ணி வைங்க ஐயா, கட்டி போடுங்க ஐயா, இல்லைன்னா நவமணியா அநியாயமா சரி எடுத்துட்டு போயிருவேன். உங்க முடிவு என்ன? ஒரே முடிவுதான், அதையும் இப்பவே செய்துறதுன்னு. அதெல்லாம் நமக்கு நடக்கா இந்த கட்டை அதுக்கெல்லாம் அசையா. ஒரு நாள் அவர் மகள் ரத்னா சில முரடர்களால் தூக்கிச் செல்லப்பட்டாள். நான் போரிட்டேன், அதில் என் கால் ஊனமாகிவிட்டது. மகள் காணாமற் போன இயக்கத்தில் மன்னரும் காலமாகிவிட்டார். இளவரசியை தேட யாருமே முயற்சிக்கவில்லையா? எல்லோரும் தேடினதாகவே சொன்னார்கள், ஆனால் உண்மையில் நான் ஒருவன் தான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், இளவரசியை எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது அடையாளங்கள்? அவள் முதுகில் நட்சத்திர வடிவில் ஒரு மச்சம் இருக்கும், ரத்னா என்ற பெயரும் இருக்கும். நட்சத்திர வடிவில் ஒரு மச்சம், ரத்னா என்ற பெயர். நம்ம ஆட்களுக்கு தகவல் அனுப்பிட்டேன், சீக்கிரம் வந்துருவாங்க. அப்படியா? ஜாகிரதா. யார் உன்னை இப்படி கட்டி போட்டது? உன்னை அனுதாபத்தோடு பார்க்கிறேன், பரிவோடு கவனிக்கிறேன். பெண்ணே, இவனு ஒரு நாடோடிக்காக நீ சாவரா? இன்பமயமான உலக வாழ்வை பிறருக்காக பிரிவரா? என் இன்ப உலகமே அவர்தான். அவரை காட்டி கொடுப்பதை விட நான் மடிவது எனக்கு மிகவும் சுலபம். ஜெஜே, அவரை காட்டி கொடுக்கவா சொன்னேன்? நாளை நடக்கவிருக்கும் அரச சபைக்கு சகல மரியாதைகளுடன் வந்து இதோ அமர்ந்திருக்கிறாரே, இவர் உண்மையான மன்னர் அல்ல, என் அருமை காதலர். நாங்கள் இருவரும் வாழ அனுமதி கொடுங்கள் என்று மட்டும் சொன்னால் போதும். இதுவரை நான் உன்னை பற்றி தவறாக எண்ணினேன், இப்போதுதான் புரிகிறது. என்னை பற்றி என்ன புரிந்து கொண்டாய்? நீ ஒரு முட்டாள் என்று. என்ன கர்வம் இவளுக்கு! அகங்காரம் பிடித்தவளே, இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்து கொள்வாய் நான் யார் என்பதை. உன் அழகான உடம்பு சதை சதையாக பின்தறியப்பட போகிறது பா. என்னையா முட்டாள் என்றாய்? யார் அந்த நாடோடி? எங்கே அந்த நாடோடி? சொல்லுகிறாயா இல்லையா? நீயா? பாபா, ஒருவர் பின் ஒருவராக வந்தால் தானே வேலை குறையும். ஒன்னா வந்தா உங்களால் தாங்க முடியாது பாருங்க. அதனால்தான் உண்மைத்தான் தேடி வந்தேன். பார்த்தாண்டர் எங்கே? உன்னை பற்றி தான் கேட்டுக் கொண்டிருந்தேன் இவனிடம். நான் சொல்வது போல் நடந்தால் உனக்கு மன்னிப்பு அளிக்கப்படும், இல்லையே மார்த்தாண்டன் உன்னையும் புரைத்து விடுவேன். மார்த்தாண்டரை என்னிடம் ஒப்படைத்தால் உனக்கு மன்னிப்பு அளிக்கப்படும், இல்லையா? என் கர்மேகரே, நான் என்றா மனவாளா பிரித்து கட்டுங்கள் இவனை. துணிவா, இன்று உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன்.
உயிர் மீது ஆசை இருந்தால் உண்மையை சொல்லிவிடு. எங்கே மன்னர்? மன்னன் யார்? மன்னன் ரத்னபுரி கரசனாக பிறந்தவனே இந்த பிங்களன் ஒருவன் தான். நான் சொல்வதை கேள். உன்னுடைய மோச செய்கைகளையெல்லாம் மறைத்து விடுகிறேன். உனது தளபதி பதவியாவது மிஞ்சும். இல்லையானால் என்னை கொன்றாரு முன்னால் அறிய முடியாது. அது உயிரோடு கலந்த ரகசியம். இதுவரை கௌரவமாக கேட்டேன். கௌரவம்? நாடோடிக்கு கௌரவம் ஒரு கேடா? என் கௌரவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன அக்கிரமம் இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பிங்கள மகாராஜாவை கௌரவமாவே நடத்த தெரியலையே உங்களுக்கு. ஐயா, எங்களை மன்னிச்சுக்கணும். ஏதோ தெரியாதனமா செஞ்சிட்டோம். வீராங்கா, கொஞ்சம் கூட உனக்கு தெரியலையே உனக்கு. அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆட்க? பொய் சொன்னாலும், திருடினாலும், கொலை செஞ்சாலும், ஆளை மறைச்சி வச்சாலும் கௌரவமாவே செய்வாங்க. கௌரவம் அவங்க கூடவே பிறந்தது. அதனால அவங்களை கொஞ்சம் கௌரவமாவே நடத்தணும் இல்லைங்களா? புரியுதா? சிங்களரே, கடைசியாக சொல்லுகிறேன், நான் விடியும் வரை காத்திருப்பேன். அதற்குள் நீர் மாத்தாண்டர் எங்கே வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லாவிட்டால் நாளை காலை அரசவையிலே குற்றக்கூண்டிலே நிறுத்தி தூக்கு தண்டனை விதிப்பேன். பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே. தேடி வராத முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே. பாடுபட்டா
பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கை மேலே தேடி வராது முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே பாடுபட்டா சகாயத்தோடு போய்விடு என்ன நான் வர்றேன் சரி அடைத்து வைக்கும்படி ஏற்பாடு செய்தால் பிறகு இந்த நாடோடு என்ன செய்ய முடியும் பிரமாத திட்டம் மதனா 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 என்னால் தானே உனக்கு இந்த வேதனை நம் கண்ணோடு கண் சேர்ந்த வேளை உயிரோடு உயிர் கலந்து விட்டது என் உயிர் பிறந்தால் உங்கள் உயிருக்கு துணையாக இருக்கும் உங்கள் லட்சியங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும் மறுபடியும் பிரிவை பற்றி பேச்சுத்தானா மதனா நீ இல்லாவிட்டால் நான் இல்லை அப்பா நாம் காதலோடு பிறப்பதில்லை கடமையோடுதான் பிறக்கிறோம் நீங்கள் கொண்ட லட்சியங்கள் நிறைவேறிவிட்டால் நாடு நலம் பெறும் மதனா என்ன தான் சில நாட்கள் நடித்த நாடகத்தின் பலனாக பல நாட்களாக சாதிக்க முடியாததை எல்லாம் சாதித்து விட்டார் என்று ஊர் சொல்வதை கேட்டு என் உயிர் மகிழ்மத்தான் மதனா மதனா என்ன மதனா மூச்சு விடுவதே கஷ்டமா இருக்கிறது மதனாவுக்கு ஓய்வு தேவை இல்லாவிட்டால் உயிருக்கே ஆபத்து நேரிடும் மதனா வீராங்கா வீராங்கா மதனாவை சிறிது நேரம் தனிமையில் இருக்க விடு இல்லாவிட்டால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வா மதனா தைரியமாக செல்லுங்கள் வரேன் மதனா வீராங்கா காலையில் நீ அரண்மனையில் இல்லாவிட்டால் நாடே குழப்பமடையும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் பயனின்றி போய்விடும் சகாயம் இங்கேயே இருக்கட்டும் நீ அவசரமாக வேண்டியிருந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன் இனி நம்ம யாராலும் பிரிக்க முடியாது அப்பா
இப்போதாவது என் மீது இறக்கம் வந்தது. தங்கள் காலை பிடிக்கும் பாக்கியம் கூடவா எனக்கு இல்லை? பத்தினி பெண்ணாகிய உனக்கு இப்படிப்பட்ட கேவல நிலை தேவையே இல்லை மனோகரி. பத்தினிகளின் சொர்க்கமே கணவனின் காலடியில் தானே இருக்கிறது. மனோகரி, நான் அரைகுறையாக நின்றுவிடும் இந்த வார்த்தை, அச்சம் நிறைந்த இந்த பார்வை, இவையெல்லாம் அழியப் போகும் என் வாழ்வுக்கு அடையாளமாக அல்லவா இருக்கிறது? தவறான எண்ணம். நான் அழிந்தாலும் நீ அழியும்படி விடமாட்டேன். உன் வாழ்வு மலரத்தான் போகிறது, நீ வாழத்தான் போகிறாய். எப்படி முடியும்? மரமே கருகும் போது மலர் எப்படியத்தான் வளர முடியும்? நீங்கள் உருவம், நான் கண்ணாடி. அங்கு மகிழ்ச்சி இருந்தால்தானே இங்கு இருக்கும். சரி, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, போய் தூங்கு. இன்று என்னை ஏமாற்றவே முடியாது. அத்தா, நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சுற்றுங்கள், எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்துங்கள். ஆனால் இங்கே ஒரு உயிர் உங்களுக்காக ஊசலாடுவதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அத்தா, அத்தா, காலம் மாறினால் மனைவியின் கோலம் மாறும், கணவனின் குணம் மாறும் என்பார்கள். இங்கே மனைவி தாயாக முன்பே கணவன் சன்னியாசியாகும் கதை நடக்கிறது. இல்லை மனோகரி, சன்னியாசி கணவனாகும் கதைதான் இப்போது நடக்கிறது. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கே இருக்கிறதா என்பது எனக்கே புரியவில்லை. மணிமகுடத்தை உங்கள் தலையில் ஏற்றி வைத்த போதே என்னை உங்கள் இதயத்தில் இருந்து இறக்கி வைத்து விட்டீர்கள். பக்கம் நின்று பேசிய காலம் போய் முடிசூட்டு விழாவிற்கு பிறகு என்னை பார்க்கவே வெட்கப்படுகிறீர்கள். நான் என்ன தகுதியற்றவளா, தரமில்லாதவளா? போகட்டும், நான் தான் கண்ணில் செதுக்கிய மலரானே, உங்கள் கண்ணிற்கு பிடிக்காத பெண்ணானே. உங்கள் இதயம் ஏன் மறத்து போய்விட்டது? மாலை சூடிய காலத்தை மெல்ல மெல்ல பார்த்து ரசித்த கண்கள் இப்போது ஏன் சக்தியற்று போய்விட்டன? மாலை வரும்போது தென்றல் வரும், தென்றல் வரும்போது எங்கே என் மனோகரி என்று தேடி வருவாரே என் கணவன். இப்படி மாறிவிட்டான். இல்லை மனோகரி, இல்லை, உன் கணவரும் மாறவில்லை, நானும் மாறவில்லை. கணவர், நான் ஒரு உயிருக்கு இரண்டு உருவங்களா? என்னை குழப்பாதீர்கள். இறுதியாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இதுதான். காதலோடு பேசி கனிவோடு உறவாடி கழித்திருந்த காலத்தை மீண்டும் பெற முடியும் என்றால் என்னை தேற்றுங்கள், தேம்ப விடாதீர்கள். இல்லை, மண்டலம் போதும், மகுடம் போதும், கொண்டவள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் என்றால் நாளுக்கு நாள் என்னை வதைக்காதீர்கள். வேல் கொண்டு வீசுங்கள், வாழ்கொண்டு சிதையுங்கள். துண்டு துண்டாக கிடக்கும் என் சதையை கூட உங்கள் கண்ணில் படாமல் தூரத்தில் கொண்டு போய் வீசி விடுங்கள். என்னை கொல்லாதே மனோகரி. கொல்ல வரவில்லை, உங்கள் கையாலேயே கொண்டு விடுங்கள் என்று கேட்க வந்திருக்கிறேன். அதை செய்யவும் நான் ஆள் இல்லை, அழுது புலம்பு உன்னை தேற்றும் இடத்திலும் நான் இல்லை. ஏன் இல்லை? என்னை பார்க்க வேண்டியவர் நான் இல்லை. எனக்கு ஆறுதல் கூற வேண்டியவர் நான் இல்லை. என்னை காக்க வேண்டியவர் மாலையிட்டவன் நான் இல்லை, மணந்து கொண்டவன் நான் இல்லை, காக்க வேண்டியவனும் நான் இல்லை. நீங்கள், நீங்கள், நானும் கணவனே இல்லை. என்ன உங்களுக்காக காத்து கிடந்த எனக்கு இதை தவிர நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்? மனோகரி, உங்களுக்கு மனைவியாக வாழ தகுதி இல்லாத நான் இன்னும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? ஆத்திரப்படாத மனோகரி, நான் உண்மையில் உன் கணவன் அல்ல. இது என்ன அநியாயம்? நான் இன்னும் உன் இதயம் வெடித்து விடாமல் இருக்கட்டும், சாகு உன்னை காவு கொள்ளாமல் இருக்கட்டும், உன் கற்பு நெருக்கி சிறிதும் மாசு வராமல் நடக்கும் இந்த நாடகம் நாட்டின் நலனுக்காக, உன் கணவரை காப்பாற்றுவதற்காக. யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் பழைய கதை, ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உன் மனம் குழம்பும். தெள்ளிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது, கபடம் தெரியாது. கண்ணாடி உன் மனம், அதிலே காணப்படுவது உனது கணவனின் முகம். அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். இன்னும் ஒரு உலகம் உண்டு, நீ காணாதது, நான் கண்டது. கேள், காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள், உண்ண மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள்.
அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க. சேர்ந்த பின்பே அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அனைத்து பாவம் என் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி, எதற்காக? நடக்கலாமா, சரிதானா? இவைகளை எனக்குள்ளானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவிற்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சியில் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்காது என்று அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதே. இது ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருள்களை. கத்தி எடுக்காத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. கொல்லாமை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியதை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி. பிடிபட்டேன் ஒரு நாள், உதைப்பட்டேன் சிறையில் வதைப்பட்டேன். பாராளும் மன்னனாக பார்க்கிறாயே இப்போது. அவன் சிறையிலே இருந்தபோது பாராளுவோர் தந்த பரிசுகள் சவுக்கடி சூடு பார் சகோதரி. செல்வந்தர் வீட்டு மாடுகளுக்கு வைத்திய வசதி உண்டு. ஏழை அதனிலும் இருந்தவனா உங்கள் நாட்டிலே என்று கேட்டதற்காகவா இந்த தண்டனை? பட்டேனை பல உயரம் கெட்டேனா, பழிகாரனாக மாறினேனா? நான் கொடியவனாக இருந்திருந்தால் உன் கற்பை எளிதில் சூறையாடி இருக்க முடியும். இல்லை மனோகரி, இல்லை. நான் பலனளிக்கும் கழனி ஆனே. குழப்பம் செய்யும் கூட்டம் ஒருபுறம், கொந்தளிக்கும் மக்கள் ஒருபுறம், என்னை கொலை செய்ய துடிக்கும் கொடுமையாளர்கள் ஒருபுறம், வடிவத்தால் வாக்கினால் சிந்தனையால் இவன் நமது கணவனே என்று கலங்கும் நீ ஒருபுறம். இதற்கிடையில் தான் வாழ்கிறேன் மன்னனாக. பட்டு பட்டு தேறி என் இதயம் எந்த பாரங்களையும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் என்னை உன் கணவனாக கருதி மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாழ முடியாது சகோதரி, என்னால் தாழ முடியாது. அதற்கும் இன்று ஒரு முடிவு கண்டு விட்டேன். பாரம் இறங்கிவிட்டது. நான் வருகிறேன். அண்ணா, 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 என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா மனோகரி? நம்புகிறேன் அண்ணா, நம்புகிறேன். நான் மட்டும் என்ன, இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். சகோதரி, அண்ணா, சகோதரி, அண்ணா. கடம்பா, பிங்களன் மாளிகையில் அடைத்து வைத்திருக்கும் மன்னன் மார்த்தாண்டனை உடனே தீவுக்கு கொண்டு போய் பாதாள சிறையில் அடைத்து வையுங்கள். நான் வந்து முடிவு செய்கிறேன். அழுவதாலாக போவது எதுவுமே இல்லை. என்று நீ பிறருக்காக வாழ துணிந்தாயோ அன்று முதல் உனக்கென்று எதுவுமே கிடையாது. நானும் மனிதன்தான், எனக்கும் உள்ளம் இருக்கிறது. அதிலே ஆசை, உறவு, நேசம், அன்பு எல்லாம் இருக்கிறது என்பதை மறந்து பேசுகிறீர்கள். நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நாடு நினைக்கிறது உன்னால் நலிவு நீங்க போவதாக. நாட்டு மக்கள் நம்புகின்றனர் உன்னால் நலமடையப் போவதாக. இந்த நிலையில் நீ மதனாவுக்காக இப்படி மனம் கலங்கினால் அவளைப் போல் ஆயிரம் ஆயிரம் அவர்களின் வாழ்வு என்னவாகும்? மனோகரி என்ன ஆவாள்? மார்த்தாண்டன் என்ன ஆவான்? ரத்னாவின் கதி என்ன? ரத்னமுறையின் நிலைமை என்ன? இன்பம் வந்தபோது சிரிக்கத்தான் விடவில்லை இந்த சமுதாயம். துன்பம் வந்தபோது அழுவதற்காவது விடக்கூடாதா? இருளை போக்கும் விளக்குக்கு தன் நிழலை போக்கும் சக்தி இல்லை. இதுதான் இயற்கை. விரல் அறுந்த பிறகு வீணை மீட்டுவதா? சாதிக்க முடியாத சாதனைகள் எல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்தவை. மனதை தளர விடாதே வீராங்கா. மன்னனை தீவுக்கு கொண்டு போயிருப்பதாக ஒற்றர்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றனர். அவரை காப்பாற்ற வேண்டாமா வீராங்கா? கலங்காமல் தீவுக்கு புறப்படு, வெற்றியோடு வா.
கன்னிபோஜி என்று உனக்கு திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறேன். நீ விளையாடக்கூட தோட்டத்து பக்கம் போகக்கூடாது. அப்பா கலங்காதே, உன்னை மணக்கும் அழகன் தன் உருவத்தை மறைத்து காத்திருக்கிறான். அவர் எங்கே போயிருக்கிறார்?
அவசரப்படாதே. கூடிய விரைவில் தன் உண்மையான உருவத்தோடு உன்முன் திடீர் என்று தோன்றுவான். ஆஹா, இப்படிப்பட்ட அழகன் இருப்பானா என்று நீயே ஆச்சரியப்படுவாய். பைத்தியக்காரி, நல்ல செய்தி கருமேகரே, நல்ல செய்தி. உடனே தீவுக்கு புறப்பட்டு வாயிறு செய்தி அனுப்பியிருக்கிறான். நான் இப்போவே போகிறேன். நானும் வருகிறேன். நீங்கள் இல்லாமலா? வாப்பிங்களா? வணக்கம். உன் பெயர் தானே பிங்களன்? ஆமா, என் பெயர் தான் பிங்களன். எப்படி, நான் யூகித்தது சரிதானே? இவர் கார்மேகம். கார்மேகம், கார்மேகம், நமது ஊர் உமக்கு பிடித்திருக்கிறதா? ஆமாம். குருநாதர் எங்க? வருவார், வருவார். தீவி சுற்றி பார்க்க வெளியே சென்றிருக்கிறார். இங்கு பார்த்த இடமெல்லாம் புதிதாக தென்படுகின்றன. என்ன வனப்புமிக்க காட்சி! இந்த தீவில் கால் வைத்த எவரும் திரும்புவதே இல்லை. நீங்கள் இங்கு எங்கு வேண்டுமானாலும் சுற்றி பார்க்கலாம். போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வருகிறோம். வணக்கம் தலைவா. ஆண்டியின் மடமானாலும் அழகிகளுக்கு மட்டும் குறைவில்லை. என்ன கார்மேகரே சிந்தனை? ஒன்றுமில்லை, இந்த உலகத்தை நம்பவே முடியவில்லை. அதை நீர் இப்போது தான் தெரிந்து கொண்டீர். இந்த தீவின் தலைவரை பார்த்தால் நமது குருநாதர் மாதிரி இல்லை. உருக்கார் அவருடைய அண்ணனோ என்னமோ? உயரம், பருமன், உடல், குரல் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அங்கே வீராங்கனையும் மாத்தாண்டனையும் பார்த்த கண்கள் இங்கே உண்மை ஏமாற்றிவிட்டன. நமது குருநாதனா இருந்தால் ஏன் நம்மிடமே வேஷம் போடுகிறார்? அதைத்தானே சொல்லுகிறேன், யாரையுமே நம்ப முடியவில்லை என்று. நாம் எதற்கும் வெகு கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். நம்மை வரவழைத்து விட்டு அவர் இங்கே இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு பெரும் சந்தேகமாயிருக்கிறது. ஆமா, முதலில் நம்மை வரவேற்றதையும் பிறகு அறிமுகம் இல்லாதவரை போல் பேசியதையும் நினைத்தார். ஒன்று செய்வோம், தீவை சுற்றி பார்ப்பது போல அவர் அந்த புறத்தையும் மற்ற இடங்களையும் கண்காணிப்போம். நீ சாப்பிடலையா? நான் போய் தண்ணி கிடைக்கதான்னு பார்த்துட்டு வர்றேன். சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் பாத்துக்கப்பா, இவனுக்கு பசிக்கதே செய்யாதோ. ஏப்பா குதிரை மேடம் தப்புடி தப்புடி பார்த்த சாப்பிட விட மாட்டேங்கிற நீ. புருஷன் 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 புருஷன்
இளவரசி ரத்னா மகிழ்ச்சி நிறைந்த செய்தி சொல்ல போகிறேன். நானும் ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். நீ சொல்வதற்கட்டும், நான் சொல்வதை கேள்.
உன்னை மணக்கப் போகிறவன் யார் என்று தெரியுமா? தெரியும். யார் அது சொல். பேர் தெரியாது. ஆளை தெரியும். ஆம், ஆள் தெரியும். காண்பிக்கட்டுமா? ரத்னா, இவ்வளவு விரைவில் நீ மாறுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். நான் மட்டும் என்ன, இவ்வளவு நல்லவரான ஒருவர் எனக்கு கிடைப்பது சாதாரணமா? ஆமாம் ரத்னா, என்னை விட ஒருவரை உனக்கு நல்ல கணவனாக தேர்ந்தெடுக்க முடியாது என்றுதான் நானே உன்னை மணந்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். என்ன ரத்னா? ஏன் தாங்கள் என்னை மணப்பதா? இது என்ன கொடுமை? இதுவரை நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தாய்? ஏன் ரத்னா, மரமைத்தவன் கனியை புசிக்க கூடாது, விதவிதைத்தவன் கதிரை அறுக்கக் கூடாது, துணி நெய்தவன் அதை அணியக்கூடாது என்ற சட்டம் இல்லையே? தகப்பன் தன் மகளை மணந்து கொள்ளலாம் என்று மட்டும் சட்டம் இருக்கிறதா? நான் உனக்கு தகப்பனா இருந்தால் தானே? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஒன்றுமே புரியக்கூடாது என்பதற்குத்தானே உன்னை இங்கே கொண்டு வந்து வளர்த்தேன். நான் தெய்வத்திற்கு அர்ப்பணம் என்றீர்களே. அதனால் தான் உன்னை களங்கமற்ற கன்னிப்பெண்ணாக வளர்க்க முடிந்தது. பதறாமல் நான் சொல்வதை கேள். கேட்கின்ற முறையில் தான் எந்த செய்தியிலும் சுவை இருக்கும். நீ ரத்தனபுரியின் வாரிசு, காணாமல் போனால் இளவரசி என்று கதகதையாக பேசப்படுகிறதே ரத்தனபுரியில், அந்த இளவரசி நீதான். உலகம் முழுவதும் தேடும்படி உத்தரவிட்டார் மன்னர். நானும் தேடினேன், கடத்தி வந்தது நான் தான் என்பது வெளியாகாமல் இருப்பதற்காக. அப்போது ரத்னபுரிக்கு தளபதியாக இருந்த விஜயவர்மன் நான் தான். இப்போது ரத்னபுரிக்கு குருநாதர், இந்த தீவுக்கு தலைவன். காணவில்லை மகளை என்ற கவலையால் மன்னர் மாண்டு விட்டார். இப்போது மணிமகட போட்டியில் மார்த்தாண்டனும் இறந்துவிடப் போகிறான். பிங்கலனோ ஒரு அப்பாவி. ரத்தனபுரியின் சிங்காதனத்தில் வலது பக்கம் நான், இடது பக்கம் நீ. நான் மன்னன், நீ ராணி. கர்மேகரே, கேட்டீர்களா? இவன் நம்மை எல்லோரையுமே முட்டாளாக்கி விட்டான். இருக்கட்டும், இவனை பழிவாங்குகிறேன். ஜாக்கிரதை, இது நமது நாடல்ல, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், இளவரசின் இருப்பிடத்தை நான் எப்படி மறந்து கொள்கிறேன்? இன்னும் என்னென்ன சொல்லுகிறான் என்பதை கவனித்துக் கொண்டு வாரும். எத்தனை ஆண்டுகளாக உனக்காகவும் ரத்னபுரிக்காகவும் காத்திருக்கிறேன் தெரியுமா? உன் முதலில் உள்ள நட்சத்திரக்குறியும் எழுதியுள்ள பெயருமே சொல்லும் நான் சொல்வது உண்மை என்று. மன்னிக்கணும் குருநாதா, நீங்க பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாரு. கார்மேகமா? ஆமாங்க, நம்ம கார்மேகம் தான். கழுகு குகையில் மார்த்தாண்டனோடு இவனையும் காவலை வையுங்கள். வெளியில் வரவே கூடாது. ஜாக்கிரதை. இவருக்கே தண்டனை. நமது திருமணம் முடியும் வரை நீ யார் என்பது ரகசியமாகவே இருக்க வேண்டும். ரத்னா, இனி என்னை அப்பா என்று அழைக்காதே. ரத்னா வந்து விட்டாயா? உன்னை பற்றி கூறிவிட்டு போகத்தான் காத்திருந்தேன். அதாவது, நீ ரத்னபுரியின் இளவரசி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பா, எனக்கு ஒரு பெரிய வேலை குறைந்தது. உன்னை காப்பாற்றி ரத்னபுரிக்கு அழைத்துச் செல்லத்தான் இந்த தீவிற்கு வந்தேன். நல்ல வேளையாக உன்னை எதிர்பாராமல் கண்டுவிட்டேன். ரத்னபுரிக்கா? எப்போது? மார்த்தாண்டர் என்பவரை இங்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்றியதும் உன்னை அழைத்து போகிறேன். இன்னும் இரண்டொரு நாட்களில் கன்னி பூஜை நடக்கப் போகிறது. அதற்குள் என்னை அழைத்து போக வேண்டும். இல்லையானால் மார்த்தாண்டரை கண்டுபிடிக்காமல் உன்னை எப்படி அழைத்து போவது? கழுகு குகையில் சிறை வைத்திருப்பதாக அப்ப பேசிக் கொண்டிருந்தார். அந்த இடம் எனக்கு தெரியும். என்னையும் அழைத்துக் கொண்டு போனால்? அவசரப்படாதே, என் நண்பன் சகாயத்துடன் நாளை இரவு வருகிறேன். அதற்குள் அங்கு செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் மறந்து வைத்துக் கொள். நான் வருகிறேன். இப்படி விஷயத்தை யாரும் சொல்லிவிடாது. ஜாக்கிரதை. உன்னையும் கட்டி போட்டிருக்கு, என்னையும் கட்டி போட்டிருக்கு. உனக்காவது ஓடவும் குதிக்கவும் உரிமை இருக்கு. என்ன சொல்? மனித பிறவி உயர்ந்த பிறவியாகும். எப்பன் சொன்னவன்? மனுஷனை விட உனக்குள்ள மரியாதை ஜாஸ்தி இருக்கு.
என்ன கேலியா பண்ற? டிங் 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 டிங். உனக்கு என்ன அவ்வளவு கர்வமா? ஆ? பொண்ணே போச்சுக்காதே, என்னை மன்னிச்சுடு. உனக்கும் பசி, எனக்கும் பசி. அப்படி எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நீ போய் நவமினி கிட்ட போய் என் துன்பத்தெல்லாம் எடுத்து சொல்லு. சின்ன இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, சித்திரம் அதை பண்றாங்க அப்படின்னு. தூதுனி செல்லாயோ குரங்கே, தூதுனி செல்லாயோ குரங்கே. உனக்கு விளையாட்டா இருக்கு, இங்க எனக்கு உயிர் போகுது. நீ மாத்திரம் போய் சொன்னீன்னா சும்மா அப்படியே அண்ணனட நடந்து வந்து, ஐயோ ஐயோ, என் பக்கத்துல உட்கார்ந்து, எங்க அப்பா, என் அன்பே, என் ஆறுயிரே, தெவிட்டாத தேனே என்று கொலைய கொலைய பேசி கொஞ்சி விளையாடு. ஐயோ, என் மேல உனக்கு இவ்வளவு ஆச்சு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்ச. இந்த பாரு, நான் உன்ன என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன நீ மன்னிச்சிடு. ஓ மேலையா, உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? கொல்லப்படாது, விளையாட்டுக்கு சொன்னமா ஒண்ணும் செய்யாது. ஏமா, கொஞ்சம் பாலும் பழமும் கூட. இது உனக்கு இல்ல, குரங்கு. உனக்கு கல்யாணம் ஆனாதான் சாப்பாடு. நிச்சயமா கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுதான் உனக்கு என்ன கல்யாணம்னு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆகும், ஆடு இருந்தா தானே. இங்க ஏன் எங்க போயிடுவா? நீ தான் கெட்டி போட்டு கெட்டி போட்டு எலும்பு கூடுதான் இருக்கும். இப்ப மாதிரி எப்படி இருக்கு? ஏமா, நீ அடிக்காதமா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. எனக்கு கொஞ்சம் பாலும் பழமும் கூட. அதெல்லாம் முடியாது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வாக்கு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. ஐயோ, இது ஏதுடா? இது நவீன வள்ளி கல்யாணம் மாதிரி இருக்கு. அங்க நடனாக்க ஆம்பளை உறுதி வாக்கு வாங்கினான், இங்க நடனாக்க பொம்பளை. ஏமா, உங்க தீவுல எல்லாமே தலைகளை படந்தானு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கேட்டுக்கிறியா இல்லையா? ஏமா ஏமா, நீ ஒண்ணு பண்ணாதமா. நீ என்ன சத்தியம் பண்றமா? நான் கட்டிக்கிறேன் இல்ல. சாப்பிடு. நான் செய்த தவறுகளுக்கு இப்போது அனுபவிப்பதே போதும். இனி பொய் சொல்ல மாட்டேன், பொல்லாங்கு செய்யவும் மாட்டேன். ராணியாரை நம்புங்கள், அவர்கள் மாசிதான் மாணிக்கம். அட பாவிகள், ஏன் இந்த கொடுமை புரிஞ்சீர்? மனோகரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்தா? ஐயோ, அருங்கிலேயே அழிந்து விட்டதே அவள் வாழ்வு. மனோகரி, என்னை மன்னித்து விடு. மனோகரி, என்னை மன்னித்து விடு. மனோகரி, கலங்காதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பதா? வானம் இழந்த பின் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணினேன். இல்லை, அந்த துரோகிகளை பழிவாங்கும் வரையில் நான் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். இந்த இடத்தை விட்டு உடனே விடுதலை பெற வேண்டும். காதல் கடிதம் எழுத போகிறாளா? அது இல்லையடி, மனமானவுடன் தன் கணவனுடன் என்னென்ன பேசலாம் என்று மனப்பாடம் செய்ய போகிறாள். நீங்கள் இப்போது போக போகிறீர்களா இல்லையா? நாங்கள் போகிறோம், ஆனால் கண்ணாடியை கணவனாக எண்ணி உடைத்து விடாது. போதும் கேலி, பேசாமல் போங்க. நான் அழைக்கும் வரையில் யாரும் வரக்கூடாது. காதலன் வந்தால் கூடவா? சி, விளையாடாது. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, நேரமாகிவிட்டது. புறப்படு. அப்பா, நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாத்தினீங்க. நீங்க வரலன்னா என் வாழ்வே பாழா இருக்கு. என்ன இது, நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பேசாம போறீங்களே. யார் நீ?
கட்டாதே. ஐயோ வாட சாமி, விடு என் கையை, விடு 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 என்னை விட்டு விடு. ஐயோ என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய்? விடு விடு என்னை. சே, என்ன இது அக்கிரமம்? விடு விடு என்னை, விடு. ஐயோ இந்த அநியாயத்தை தடுக்க யாருமே இல்லையா? விடு விட்டு விடு என்னை. சீ துரோகி. குறுக்கிடாதே. உங்களால் இவளுக்கு ஆபத்தில் என்றால் நான் குறுக்கிடவே மாட்டேன். இவளை எனக்கு மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன். அதற்கு இப்படி பலவந்தமாக தூக்கிச் செல்வது ஏன்? அது என் சொந்த விஷயம், அதை பற்றி நீ கேட்க முடியாது. மனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம்தான். ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம், யாருக்கும் கேட்க உரிமை உண்டு. அப்படியானால் திரும்பி போங்கள் என்று சொல்கிறேன். வீராங்கா, கடைசி முறையாக சொல்கிறேன், என் வாழ்வுக்கு தடையாயிருக்காதே. நானும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிறர் வாழ்வுக்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள் என்று. நீ உயிரோடு இருக்கும் வரையில் நான் வாழ முடியாது, அப்படித்தானே? தவறு. நீதி உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் அநியாயத்தை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறுத்து, இனி வாழ்முனையில் முடிவு செய்வோம். உங்கள் முடிவு வருவதனால் நான் என்ன செய்ய முடியும்? ரத்ன 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 ரத்ன
அவனை உடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தீவு முழுவதும் அபாய ஒலி முழங்க வேண்டும். இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட வேண்டும். இவ்வளவு தூரம் சுற்றியும் கழுகு குகையை காண முடியவில்லையே. எனக்கும் தான் தெரியவில்லை. நல்ல வேளை, இதை சொல்லவாவது தெரிந்து வைத்திருக்கிறாயே. உன் வார்த்தையை நம்பிதானே இவ்வளவு தூரம் வந்தேன். பகலில் தான் வந்திருக்கிறேன், இரவில் நான் இங்கெல்லாம் வந்ததில்லை. இப்போது என்ன செய்வது? ஒண்ணு செய்வோமா, விடியும் வரையில் இங்கே இருந்துவிட்டு காலையில் போய் தேடுவோம். சரி வா. நீ இங்க இருக்க கூடாது. ஏன்? ஒண்ணும் இல்ல, நீ அங்க போய் படுத்துக்க. ஏன் இங்க இருந்த என்ன? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீ இங்க இருக்கிறது தப்பு, அதனால்தான் போய் படுத்துக்க. நான் இங்கதான் படுத்துக்குறேன். சரி, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போறேன். தூக்கம் வருது. நான் பாடுக்குமா? ஏன், அதோட ஒரு ஆட்டம் ஆட. மனத்தேடி மச்ச வர போறா, ஐ வர போறா. நாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது? போய் பேசாம படுத்துங்க போ.
என்ன இருக்கு விளையாட்டு சச்சா? நானும் விளையாடுறேன், அங்க பாருங்க. ரத்னா நீ போய். ஐயா நான் அப்பா மாட்டேன். சரி அப்ப நீங்க படுத்துக்க, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். பயமா இருக்கு, நானும் அங்கேயே வருவேன். என்னடா வம்பா போச்சு. சரி படுத்துக்க. இது எதுக்கு? எங்க நாட்டு பண்பாட்டுப்படி கல்யாணமாகாத ஆணும் பெண்ணு இப்படி நெருங்கி பழகவே கூடாது, தெரியுமா? கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, இந்த காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே. மழையின்றி ஏதும் இல்லை, அமுதே உனையன்றி வாழ்வே இல்லை, அன்பே இது உண்மையே என்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே என்ப காவிய கலையே ஓவியமே. விளையாடி அலை போல உறவாகி அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி ஆனந்தம் காணும் நேரம் தானே, உள்ளத்தின் ஆசையே உன்னை உன்னை தேடுதே உன்னை உன்னை தேடுதே. கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே, மானே மலரினும் மெல்லியது காதலே,
மலரியே மானே மலரினும் மெல்லியது காதலே மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே மகாராஜா இது நமக்கு விடுதலை தான் கர்ணிகம் இந்த இரும்பு ஆடுகிறது இதையே நமக்கு ஆயுதமாக பயன்படுத்துவோம் மகாராஜா ஒருவேளை இதற்கு பின்னால் நான் வரும்போது பார்த்த நிலத்தேக்கம் இருக்கிறதோ அப்படி இருந்தால் நமது கதி பரவாயில்லை இங்கே இருந்து தாவரை விட அப்படித்தான் பரவாயில்லை மகாராஜா மகாராஜா இது ஆபத்தான செயல் என்ன தண்ணீர் உள்ளே நிரம்பி விடும் போது இருக்கிறது வைத்தியம் தண்ணீர் நிரம்பினா மீண்டும் வேலை செஞ்சு விடலாமே நான் போய் மன்னரை மீட்டு வருகிறேன் நான் தனியே இருக்க மாட்டேன் நானும் வருகிறேன் அங்க காவலர்கள் இருக்கிறார்கள் என்ன வேறு என்று சொல்ல முடியாது நான் அவரை காப்பாற்ற அழைத்துக் கொண்டு வந்து உன்னை அழைத்துப் போகிறேன்
ரத்னா, ரத்னா, ரத்னாவா? யார் அது? நம்ம நாட்டு இளவரசி ரத்னா. இளவரசியா? ஆம், இங்கேதான் இருக்க சொல்லிவிட்டு வந்தேன். ரத்னா, ரத்னா பாருங்க. எத்தனை வருடங்களாக உருவாக்கப்பட்ட என் திட்டத்தை ஒரு நொடியில் நாசமாக்கப் பார்த்தாய் துரோகி. கும்பா, இவளை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும். திருமணம் முடியவரை கைதி போல் கண்காணிக்க வேண்டும். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, அழகான மாப்பிள்ள. பயப்படாதே, நீ சொன்னபடி எல்லாம் கேப்பாரு. பத்திரமா கையாளணும், வெட்டிப்படும். நான் உன் தங்கச்ச அறிவில கிளவியுமே. ஆனா ஆள் மாத்திரம் கொஞ்சம் ஒல்லியா நோஞ்சா மாதிரி. உடம்புல உப்ப தடவி, கடும் வெயில்ல மணல்ல தலை கீழ நிக்க வச்சு மந்திரம் சொன்னா அநியாயமா இருக்கு. வெயில்லையா தாய போடுறா? இதெல்லாம் என்ன கல்யாணத்துக்கு வாயை திறக்கணும். அப்ப சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி சொல்லுகிறார்கள். ஐயோ, என்னை விட்டு விடுங்க. எனக்கு திருமணம் வேண்டாம், ஒன்று வேண்டாம். விளையாடாதே, நேரம் ஆயிடுச்சு. தாமதமானால் தலைவர் எங்களை கொல்லிடுவாரு. என்னை விடுகிறீர்களா இல்லையா? மன்னரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் போய் ரத்னாவை மீட்டு வருகிறேன். கார்மேகரே, மன்னருக்கு மயக்கம் தெரிந்ததும் எல்லா உண்மைகளையும் சொல்லுங்கள். இருங்கள், இதனை மாற்றுடைகள் இருக்கின்றன. மன்னருக்கு அதை கொடுத்து உடனே நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். மன்னா, மன்னா, நான் திரும்புவேனா இல்லையா என்று சொல்ல முடியாது. நீங்கள் நாடு திரும்பி உங்கள் மனைவியோடு நிம்மதியாக வாழுங்கள். அவர்கள் நிரபராதி, குற்றமற்றவர்கள். தெரியும், வருகிறேன் மன்னா. கார்மேகரே, வருகிறேன். Ha, ha, ha.
பொண்ணு தனியாக நின்ன பொல்லாத காலம் கடந்தாச்சு. பொண்ணான பொண்ணு தனியாக நின்ன பொல்லாத காலம் கடந்தாச்சு. கண்ணால நோடி கிண்ணால பேசும் பொன்னால நீரும் பிறந்தாச்சு. கண்ணால நோடி கிண்ணால பேசும் பொன்னால நீரும் பிறந்தாச்சு. கண்ணோட கண்ணை கலந்தாச்சு காணாத இன்பம் கண்டாச்சு. போகுதே வம்பு ஆக வேண்டாமே இந்த வம்பு. Thank you.
டேய் விரங்கா, உனக்கு கல்யாணமா? எனக்கு கூட ரெண்டு நாளைகள் புரியுது. அவனை என் கையில் ஆப்படாமல் இருக்க வேண்டும். காரணம் வருகிறேன். என் மனதிற்கு பிடித்தவருக்கு நமது தீவின் வழக்கப்படி மாலையிட்டிருக்கிறேன். இதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. என் மானத்தை பழித்தவனை பழி வாங்கி உன்னை மணக்கிறேன். பா, Thank you.
எனது அண்ணாவும் இந்த நாட்டின் முதல் தலைவருமான வீராங்கருக்கு மனமுடித்து வைக்கிறோம்.